ஆதன் மீடியா நேயர்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் செவி வழி தொடு சிகிச்சை நிறுவனர் ஹீலர் பாஸ்கர். அவரோட வீடியோ யூடியூப்ல நீங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப பிரபலம். அதை பின்பற்றி நடக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய போஸ்ட்கள்லாம் போடுறாங்க. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய குரூப் உருவாகிருக்கு. ஸோ அவர்கிட்ட சில சந்தேகங்கள் சில கேள்விகள்லாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். செவி வழி தொடு சிகிச்சை, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த பேஜுக்குள்ளே போய் பார்த்தேன், வெப்சைட்டுக்குள்ள எந்த நோய்க்கும் மருந்து இல்லாமல் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. எப்படி சார் மருந்து இல்லாமல் சரி பண்ணுறதுன்றது எப்படி? நீங்கள் வந்து மருந்து இல்லாமல் சரி பண்ணுறது எப்படின்னு வியப்பாக பேசுகிறீங்க. நான் வந்து மருந்து கொடுத்து எப்படி குணப்படுத்துறதுன்னு வியப்பாக நான் கேட்குறேன். மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் தான் உடம்புல எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் கிளாஸ் நடத்திட்டுருக்கேன், யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன். நம்ம உடம்புக்கு வர்ற உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற 4000 நோய்களை எந்த ஒரு மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் சரி செய்ய முடியும், எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். உடனே கேட்கலாம், அப்போ டாக்டரே தேவையில்லையா அப்படின்னா, தேவை. எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட்டு, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறாங்க, துப்பாக்கி வச்சுடுறது, மண்டை உடையிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமாக பிறக்கிறது, எமர்ஜென்சிக்கு வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாம், மருந்து மாத்திரை எடுக்கலாம், டாக்டரை பார்க்கலாம். ஆனால் மற்ற சாதாரணமாக இருக்கிற சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் போன்ற அனைத்து வியாதிகளும் ஒரு 4000 வியாதிகள், எய்ட்ஸ், கேன்சர் எல்லாமே குணப்படுத்த முடியும். எல்லா வியாதிகளையும் மருந்து இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதுக்கு தான் நான் வந்து செவி வழி தொடு சிகிச்சைன்னு அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பியை உருவாக்கி அதன் மூலியமாக உலக மக்களுக்கு நான் அதை புரிய வச்சு குணப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ செவி வழி தொடு சிகிச்சை அனாட்டமிக் தெரப்பி, இதோட தமிழாக்கம் மாதிரி அது தெரியலையா சார்? அனாட்டமிக் தெரப்பியோ செவி வழி தொடு சிகிச்சையோ இல்லை, இதுக்கு தமிழாக்கம் கிடையாது. தமிழில் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். இங்கிலீஷில் வந்து செவி வழி தொடு சிகிச்சைன்னா பல நாட்டுக்கு புரியாதுங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். இதோடைய தமிழாக்கம் கிடையாது. ஸோ அப்படி என்ன சார் அது செவி வழி தொடு சிகிச்சைனா என்ன? செவி வழி தொடு சிகிச்சைனா என்னன்னா, உண்மையிலே சொல்றேங்க, நான் எங்கே போனாலும் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் சார் நீங்கள் தானே சார் டிவியில் வர்றீங்க, நீங்கள் தானே எல்லோரும் பார்த்துக்கிறோம், யூடியூப் பார்த்துருக்க, வெப்சைட் பார்த்துருக்கேன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு யாருக்குமே தெரியல. ஐ மீன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூடியூப்ல வெப்சைட்ல சின்ன சின்ன கட்டை பார்த்துட்டு உங்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பட் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு நான் சொல்றேங்க, இந்த செவி வழி தொடு சிகிச்சைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது யாருக்காவது வேணும்னா அது எப்படி கிடைக்கிறதுன்னு விளக்கமா சொல்லிடுறேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல, கோவை புதூர்ல ஒரு சென்டர் வச்சிருக்கிறேன். அதுல 5 நாள் வகுப்பு நடத்துறேன், 5 days ரெசிடென்சியல் கிளாஸ். இது வந்து 10 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேங்க. ஒவ்வொரு மாசம் வேற வேற டேட், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு 200 பேர் வருவாங்க, சாப்பாடு தங்குறது எல்லாமே. அங்கே 200 பேர் வராங்க இல்லைங்களா அந்த சிகிச்சைக்காக, நல்லா கவனிங்க, 200 பேர்த்துக்கும் ஒரு மருந்து ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம், 200 பேர்த்துக்கிட்டையும் எந்த நோய்க்கு வந்தீங்கன்னு கேட்க மாட்டேன். எல்லாரும் வரணும், ரூம் கொடுத்துருவோம், தங்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். காலையில் எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துடணும். நான் வந்து ஸ்டேஜில் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுவேன். அந்த ஸ்டேஜில் மைக்கு ஸ்பீக்கர் மட்டும் இருக்கும், நான் இருப்பேன், குடிக்க தண்ணி இருக்கும், அவ்வளோதான். 200 பேர்த்த உட்கார வச்சு 5 நாளும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இதை சிகிச்சை, நீங்கள் பேசுறது நான் பேசுறதா சிகிச்சை. அதனால தான் செவி வழி தொடு சிகிச்சை நேந்திரியமா சொல்றேன். நான் செவி வழியாக பேசும் அந்த வார்த்தைகள் அந்த 200 பேர்த்தோட காதில் போய் விழுந்து உள்ள போய் உயிருக்குள்ள, மனசுக்குள்ள, புத்திக்குள்ள போய் புரியுது. அந்த புரியறது தான் சிகிச்சையை தவிர செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான். அப்போ நான் என்ன பண்றேன், 5 நாள் மருந்து இல்லை மாத்திரை இல்லை, 5 நாளும் 200 பேரும் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல வேண்டாம், உட்காந்துக்கணும். 2 மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் ரெஸ்ட், 2 மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் ரெஸ்ட், 5 நாளும் இதே தான் நடக்கும். அப்போ நீங்க கேட்கலாம், உட்காந்து மைக்கு பிடிச்சி என்ன பேசுவீங்க, நோய் இருக்குது குணப்படுத்த வேண்டியதானேன்னு கேட்டா, அதை மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட மருந்து மாத்திரை கிடையாது, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். அந்த 5 நாள்ல முதல் நாள் உட்கார்ற இல்லைங்களா, மைக் பிடிச்சிட்டு உடம்புனா என்ன, அனாட்டமிக் தெரப்பி நேந்திரியம் பேர் வச்சு, அனாட்டமின் என்ன, பாடியுடைய உறுப்புகள் எங்கெங்க இருக்குங்கன்னு பாக்குறது அனாட்டமி. அதை முதல்ல ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு உடம்புன்னா என்ன, ரத்தம்னா என்ன, ரத்தத்துல என்னமெல்லாம் பொருள் இருக்கு, கண் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, இறுதி எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல உடம்பை பத்தி, செல்லுன்னு என்ன, ரத்த நாளங்கள் என்னன்னு உடம்புடைய அனாட்டமி எல்லாம் பேசுவேன். உடம்பை பத்தி எல்லாம் இங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஏன் தெரியுமா நோய் வந்து பயப்படுறாரு, உடம்பு பத்தி தெரியல. நான் வேற மாதிரி சொல்றேன், 100 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு பாம்பை தூக்கி வீசுறேன், எல்லாரும் இருந்துச்சு ஓடுவீங்க, ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, ஏன்னா ஒரு பாம்பாட்டி, பாம்பாட்டிக்கு பாம்பை பத்தி தெரியும், பயப்பட மாட்டாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் வந்து நோயாட்டி, நோயை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நோய் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாம்பை பத்தி புரியாதனால பயந்து ஓடுற மாதிரி, நம்ம நோயை பத்தி புரியாதனால பயந்து ஓடுறோம், டாக்டர் போய் பாக்குறோம், அவருக்கும் ஒன்னும் தெரியாதனால மாத்திரை தர்றாரு.
அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் குணப்படுத்திட்டு போயிருவாரு. இந்த சப்ஜெக்ட் அப்ப நான் என்ன பண்றேன், முதல்ல அங்க வந்திருக்கு பாருங்க, ஒரு 10 வயசு ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துருப்பாங்க, 85 வயசு ஒரு தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க, ஒரு டாக்டர் உட்காந்துருப்பாரு, மெடிக்கல் ரெப் உட்காந்துருப்பாரு, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, சயின்டிஸ்ட் எல்லாருமே. எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் என்ன பேசுவேன்னா, உடம்புன்னா என்ன, உடம்பு எப்படி வேலை செய்யுது, எல்லா உறுப்புகள் எப்படி வேலை செய்யணும் ஆரம்பிச்சு முதல்ல பேசிட்டு, அடுத்தது மூக்கு ஏன் ஒழுகுது, சளி ஏன் வருது, காய்ச்சலே வருது, பேதியே ஆகுது, ஒவ்வொன்றா அதை விளக்கமா தெரிஞ்சாவே நீங்க வந்து அதை பயப்பட மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நடக்கிறது என்னன்னு தெரியனால பயம் வருது. இப்படி எல்லாம் பேசி முடிச்சு கடைசியா எல்லா நோயை பத்தியும் பேசுவேன், சுகர் ஏன் வருது, பிபி ஏன் வருது, போலியோ வருது, கேன்சர் வருதுன்னு எல்லா நோயை பத்தி பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு இந்த நோய் வரும்போது நீங்க டாக்டர் போய் பாக்குறீங்க இல்லையா, அவங்க ஒரு மருந்து தராங்க இல்லையா, அந்த மருந்தால குணப்படுத்தவே முடியாதுங்கிற சயின்டிபிக் நிரூபிக்கிறேன், பேசி புரிய வச்சு நிரூபிச்சு, அதுக்கப்புறம் இந்த அலோபதி மருந்து யாரு கண்டுபிடிச்சா, முதலாளி யாரு, கமர்ஷியல் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஏன் சுகர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, சுகருங்கிறது ஒரு வியாதியே இல்ல, கேன்சர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா முடியும் இப்படின்னு அலோபதி மருந்து ஒரு கம்பெனியோட முதலாளி யாரு, சிலபஸ் யாரு உருவாக்குனா, ஏன் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த டாக்டர்கள் மேல குறை கிடையாது, நல்ல கவனிங்க, டாக்டர்கள்லாம் யாரு, நம்ம வீட்டுல இருந்து போனா அண்ணன் தம்பி மாமா மச்சான் தான், அந்த சிலபஸே தப்பு, யோசிச்சு பாருங்க, அலோபதி சிலபஸே தப்புன்னு ஓப்பனா நான் பேசுறேன்னு. உண்மையிலேயே சுகாதாரத்துறை மினிஸ்டருக்கு தில் இருந்தா அவர் தானே மினிஸ்டர், அவர் வந்து வைத்தியத்தோட தலைவர் தானே, அவரு மந்திரி தானே, நான் ஓப்பனா கேட்கிறேன், சுகாதாரத்துறை மினிஸ்டருக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் என்னிடம் அமர்ந்து உட்கார்ந்து கேமரா முன்னால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, அவருக்கு வைத்தியமே தெரியாது, வைத்தியமே தெரியாத ஒரு மினிஸ்டர் வச்சுட்டு எல்லா தப்பு தப்பா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டருக்கு எஜுகேஷன் தெரியாது. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, ஊர்ல நல்ல காரியம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பண்ண முடியலன்னா மினிஸ்டர் லெவல்ல என்ன பண்ணுவோம், ரூல்ஸை போட்டு என்ன பண்ணிட்டா கெடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நல்ல காரியம் பண்றவங்கலாம் லூஸ் ஆமா, கெட்ட காரியம் பண்றவங்கலாம் கமர்ஷியல் கம்பெனி ஆமா. அப்ப வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் உள்ள வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நல்ல வைத்தியர்கள் எல்லாம் குறை சொல்லி செச்சு சாமியான்னு பேர் வைக்கிறது, அரெஸ்ட் பண்றது, தப்பான வைத்தியம் சொல்றது, போலி கேஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு ஊர்ல தப்பான ஒரு வைத்தியத்தை கொண்டு வந்து இது அரசாங்க அனுமதியோட நடத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அலோபதி நான் வன்மையா கண்டிக்கிறேன். அலோபதி மருத்துவத்துல 95% தப்பு இருக்கு. எந்த டாக்டராவது தில்ல இருந்து உட்கார சொல்லுங்க, உட்கார்ந்து பேசுவோம். சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வைத்தியம் வந்து இவ்வளவு கேவலமா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லி இதை புரிய வச்சு, மக்களுக்கு புரிய வச்சு, இந்த வைத்தியம் இல்லாம நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்றதுக்கு தான் 5 நாள் ஆகுது. இப்போ ரொம்ப அங்க வர இப்போ உங்க சிகிச்சைக்கு வரவங்க ஆல்ரெடி தொடர்ந்து மருந்து சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. இப்போ சுகர் மருந்துனா வந்து தினமும் அவங்க சாப்பிட்டாகணுன்ற ஒரு கட்டாயத்துல மனது ரீதியாவும் அதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ அந்த 5 நாள் அந்த மருந்து அவங்க எடுத்துக்க விடுவீங்களா? அந்த 5 நாள்ல நான் யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, அவங்கவங்க சாதாரணமா அதை உட்காந்து கேட்கறாங்க, அவ்வளவுதான். மருந்து எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம், தேவைப்பட்ட டயாலிசிஸ் போய் பண்ணிட்டு வரலாம். அவங்க ஏற்கனவே இருக்கிற சிகிச்சையெல்லாம் கை வைக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்களேன், அவங்க அந்த சிகிச்சை கண்டினியூவா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் 5 நாள்ல முதல்ல என்ன பேசுவேன்னு சொல்லிடுறேங்க. முதல் 2 நாள்ல உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிக்கும் மருந்து இல்லாம எப்படி சரி பண்றதுன்னு புரிய வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க. 2வது நாள் யாருக்கு சந்தேகமும் இருக்காது, ஓகேங்களா. 3வது நாள் மனசை பத்தி மட்டும் பேசுவேன், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், டென்ஷன், கோபம், பயம் எங்க பதிவாகுது, அது எப்படி டெலிட் பண்றது, சந்தோஷமா எப்படி வாழ்றது, சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு, அதை எல்லாத்துக்கு போட்டு காமிப்பேன். அப்புறம் ரங்க ராட்டன ரகசியம் டெக்னிக் இருக்கு, ஆள் மனதில் பதிவான விஷயங்களை எல்லாம், பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் டெலிட் பண்றது எப்படி, குறி சொல்றது, ஆவிலோட பேசுறது, டம்ளர் கவுத்து போட்டு விரல் வச்சா ஏன் நகருது, இப்படி எல்லாமே அது மனசு சம்பந்தப்பட்ட உலகத்துல இருக்கிற எல்லா கோர்ஸையும் ஒன்றையில முடிச்சிருவேன். அப்போ வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு மனசுல கவலை கோபம் சொல்லி வந்திருப்பாங்க, அவங்க பிரச்சனையே சொல்ல வேண்டாங்க, நான் சொல்யூஷன் வச்சிருக்கிறேன், அதை கேட்டுட்டா கேள்வியே இருக்காது. ஒரே நாள்ல மனசை பத்தி கம்ப்ளீட்டா பேசி ஹாப்பியா சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு நாள், இது 3வது நாள் கிளாஸ். 4வது நாள் கிளாஸ் பாத்தீங்கன்னா 50 டாபிக் கவர் பண்ணுவேன். கர்மயோகம், கணக்கு பார்க்காம எப்படி வேலை செய்யறது, கிரியா யோகம், கிரியா எப்படி பண்றது, ஞான யோகம், புது புது விஷயங்களை எப்படி கத்துக்கிறது, பக்தி யோகம், எப்படி இறை பக்தியோட வாழ்றது, முக்தி அடைஞ்சா சொல்றாங்க இல்லைங்களா, என்லைட்மெண்ட்னா அப்படின்னு என்ன, அப்புறம் எல்லா யோகாவும் சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி காலையில சாயந்தரம் யோகா கிளாஸ், எல்லாரும் யோகா செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும், சக்கரா தியானம், கவச தியானம், அகவழி தியானம், குருதர்சன் தியானம், ஜோதி தாட்டகம், விபாசன மெடிடேஷன், வாசி யோகம், அனுலோமா விடுலோமா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது, சவாசனம், யோகநத்ரா, உட்கார்ந்து தூங்குறது, படுத்துங்கிறது, அடுத்தவங்களை தூங்க வைக்கிறது, இதெல்லாம் அந்த பயிற்சியில் இருக்குது. அது இல்லாம இயற்கை வைத்து எல்லா 5 நாள் செஞ்சே ஆகணும். கண்ணை கழுவணும், காது கழுவணும், மூக்கு கழுவணும், எண்ணெய் ஊற்றி வாய்க்கு பிடிக்கணும், இனிமா வாழையிலை குளியல், மண் குளியல், மௌனம், விரதம், சூரியனை பாக்குறது எல்லாம் செஞ்சாகணும்னு கத்து கொடுத்துருவாங்க. எல்லாம் கத்து கொடுத்துட்டு கடைசியா கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது, அது நோய் காரணம். ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, ஒருத்தர் தலைவலின்னு வராங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது, ஏன் தலைவலின்னு சொல்றீங்கன்னு டாக்டர் கேட்கிறாரு. புருஷனோட சண்டை, பொனாட்டியோட சண்டை,
அப்போ கணவன் மனைவி ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு புருஷ மண்டாட்டி எப்படி அன்பா வாழணும்னு, அது மட்டுமே கிளாஸ். அந்த நாலாவது நாள்ல அது தனி கிளாஸ். அதுக்கு மட்டும் 2 மணி நேரம் பேசுவேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு உண்மையிலே சொல்றேன், டைவர்ஸ் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா, நான் பேசுற 2 மணி நேரம் கேட்டாங்கன்னா, அடுத்த நிமிஷம் போய் 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துருவாங்க. அது அடுத்தது தாம்பத்தியம். தாம்பத்தியம் யாருக்குமே தெரியல. சொன்னா கேட்பீங்க, எனக்கா தெரியாதா அப்படிங்க, அவ்வளவு தெரியாதுங்க. ஏன்னா நான் அவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவ்வளவு ஊர் ஊரை சுத்தி கிளாஸ் அட்டன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆண்களுக்கு 2 உச்சகட்டங்க, பெண்களுக்கு 8 உச்சகட்டங்க. உலகத்தில் 99% பெண்கள் உச்சகட்டத்தை அடைஞ்சதே கிடையாது. அதனாலதான் டென்ஷன் இருக்காங்க, கோபம் வருது, கருவேப்பில கட்டி வருது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு அழைத்து சென்று விட்டால் அந்த கருவேப்பில எல்லாமே குணமாயிரும். இது எந்த அணுக்கு தெரியல. சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், எந்த அணுங்கிற வார்த்தை இல்ல, சில பல பேத்துக்கு தெரியல. சோ அந்த அதையும் சொல்லி கொடுத்துறாங்க. டீசென்டா, ரொம்ப வல்கரால்லாம் இருக்காது, டீசென்டா அந்த டெக்னிக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆண்கள் பெண்கள் குழந்தை எல்லாம் உட்கார்ந்து இருக்கும், அப்படியே நாசுக்கா சிம்பிளா சொல்லிடுவேன். இது இல்லாம ஆண்களுக்கு மட்டுமே 2 நாள் கிளாஸ் நடத்துறேன், தனி. அது தனி கிளாஸ், அது 5 நாள் கிளாஸ் இல்ல. ஒருவேளை விருப்பம் இருக்கிறவங்க தனியா வந்தா ஆண்களுக்கு மட்டும் ஓப்பனா, ஏன்னா பெண்களை உட்கார வச்சு அதெல்லாம் பேச முடியாது, ஒரு கூச்சமா இருக்கும். ஆண்களுக்கு மட்டும் 18 வயசுக்கு மேல இருந்தா வந்தாங்கன்னா 2 நாள்ல கம்ப்ளீட்டா டீசென்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். அந்த தாம்பத்தியம், தந்திராவளிகள் தாம்பத்தியம் சொல்லி, அது தனி கிளாஸ். நான் சொல்றது 5 நாள் கிளாஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜுங்க. இதுல எந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது தனியா தான் நடக்குது, அது அப்புறம் தனியா வந்துக்கலாம். இது வந்து, இது வந்து பேசிக் தெரிஞ்சிடும், அது அட்வான்ஸ். இதெல்லாம் முடிச்சு கடைசியா அரசியல்னா என்ன, பங்குச்சந்தை என்ன, பங்குச்சந்தை இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது, பண்ணா பணம் போயிடும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எல்ஐசியில டைம் எடுக்கலாமா, சேவிங் எடுக்கலாமா, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, அதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதையும் சொல்லி கொடுத்து விதைகள்னா என்ன, பாரம்பரிய விதைன்னா என்ன, ஜிஎம்ஓ ஃபுட்னா என்ன, சமையல் எப்படி பண்ணணும், வடிச்சா நல்லதா, குக்கர் வச்சா நல்லதா, மைக்ரோவன் நல்லதா, இப்படி சமையலை பத்தி. அப்புறம் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல், சோப் எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறது, தையல் எப்படி தயாரிக்கிறது, குங்குமம் தயாரிக்கிறது, கண்மையை தயாரிக்கிறது, என்ன தயாரிக்கிறது, இதுவும் சொல்லி கொடுத்து எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கடைசி எல்லா கிளாஸும் முடிச்சோடனே நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். 200 கேள்வி. காலில் ஆணி வந்தா மஞ்சளையும் மருதாணி வச்சா 4 நாள்ல கரைஞ்சிரும். கிட்னியில கல் இருந்தா நான் சொல்ற மாதிரி பீன்ஸ் சாப்பிட்டா ஒரே நாள்ல 3 ஹவர்ஸ்ல கரைஞ்சிரும். பித்தப்பையில கல் இருந்தா சாம்பார் வடை சாப்பிட்டா 30 நாள் சாப்பிட்டா கரைஞ்சிரும். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் டிப்ஸ் கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளா இருக்கு, செஞ்சா குணமாயிரும் 30 நாள்ல. இப்படி 200 நோய்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன், சின்ன சின்ன ஐடியா. அந்த டிப்ஸுக்கு எந்த ஒரு பொருளும் பெருசா வாங்க வேண்டியது இருக்காது. வீடா வீட்டுல வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல நாட்டு மருந்துகள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி 200 கேள்விக்கு பதில் சொல்லி அந்த 200 பேர் வராங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் புரிய வச்சிருவேன். எல்லாம் புரிய வச்சு கடைசி அவங்களே கேள்வி கேட்க சொல்லுவேன். வந்தவங்க எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்போ இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டாதான் அந்த கேள்வியில ஒரு தெளிவு இருக்கும், தெளிவு இருக்கும். இப்ப சுகர்னு இன்னொரு தெரியல, அவர் கேள்வி கேட்டே இருப்பாரு. அதை விட என்ன விட்டீங்கன்னா 1 ஹவர் பேசுவேன் சுகரை பத்தி. அப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா, அடிப்படை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 நாள் கிளாஸ் நடத்துறேங்க. இந்த 5 நாள் கிளாஸ் இங்கே கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லை, சிங்கப்பூர்ல, மலேசியா, துபாய், பல்வேறு நாடுகள் நடத்திட்டு இருக்கேன். இந்த 5 நாள் கிளாஸ் தான் நான் சொல்ற செவி வழி திடீர் சிகிச்சையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு யாருக்காவது நோய் இருந்தா, மனசுல கஷ்டம் இருந்தா, புருஷனுடைய சண்டை இருந்தா, எது இருந்தாலும் சரிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. 5 நாள் வந்து உட்கார்ந்தா 5 நாள்ல தெளிவுபடுத்திடுவேன். இப்போ இந்த 5 நாள் கிளாஸ் சொல்றீங்க, இது நிறைய விஷயங்கள் கவர் பண்றதுனால டம்புன்னு வாங்க பாத்தீங்களா, நிறைய விஷயத்த சில பேர் எடுத்துக்க முடியாது. எனக்கு சைக்காலஜி தெரியும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் டிவி இருக்குது, கிரிக்கெட் பாக்குறீங்க, இன்னிங்ஸ் பாக்க, ரெண்டு அந்த காலத்துல இன்னிங்ஸ் எல்லாம் இருக்கும், 2 நாள் பாப்பீங்க. ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டுங்களா, பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் முன்னால் நடக்குதுன்னா டம்ப் எல்லாம் கிடையாது. எவ்வளவு நேரம் நடத்தினாலும் புரியும். பிடிக்காத மாதிரி கிளாஸ் நடத்தும் பொழுதுதான் உட்காருக்கு போர் அடிக்கும். யோசிச்சு பாருங்க, 200 பேர் வராங்க, தண்ணியால் மைக் பிடிச்சி உட்காந்துருக்கேன், போர் அடிக்குமா இருக்காதா? சினிமாலேயே பாட்டு சீன் வந்தா தம் அடிக்க போறாங்க. அந்த 200 பேரும் எந்திரிச்சே போக மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சதை பேசல, எனக்கு வேணுங்கிறத பேச, உங்களுக்கு வேணுங்கிறத பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனை பத்தி பேசும்போது அப்படி உட்காந்து கேட்டிருப்பாங்க, கரெக்ட் ஆமா இல்ல அப்படின்னு. அவங்க அந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க, அந்த உட்கார்ல அந்த சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி சுவாரஸ்யமா நகைச்சுவையோட சின்ன சின்ன வீடியோ கிளிப்பா காமிச்சு அந்த கிளாஸ் ஆரம்பிச்சா 2 மணி நேரம் என்னாகுன்னா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஏன்னா நான் பேசுறது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். பலவே அப்படிதான் நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு, சார் ஒரு நாள் இருப்போம் சார், இல்லைன்னா கிளம்பி சார் முடிஞ்சா கிளம்புங்க. நம்ம என்ன சொல்ல வர்றாங்க, சைக்காலஜி தெரியும், ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா டைம் பாஸ் ஆகுறது தெரியாது. பிடிக்காத மாதிரி இருந்தாதான் இந்த ரூல் சொல்ல வரும். அதே மாதிரி உங்க மேல சில விமர்சனங்கள், அதாவது போலியோ, கேன்சர்,
இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இவர் எதுவுமே பண்ணாம தீர்த்துடலான்னு சொல்றாரு. இதை நோக்கி போனோம்னா இது அதிகமாக தான் ஆகும். குறிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ், உங்கள் வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. போலியோ வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலேருந்து எராடிகேட் ஆயிருக்கு. ஒரு 87 ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 28,000 பேர் போலியோவில் இது இருக்காங்க. இன்றைக்கி அது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கேன்சர் இன்றைக்கி வந்து தீர்க்க நிறைய பேர் கேன்சர் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதனால் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அலோபதி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைலாம் வந்து இவரை நம்பி போகாதீங்க, ஒழுங்காக போய் அலோபதி டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சில கமெண்ட்ஸில் பார்த்து முதல் விஷயம் சொல்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் எழுதுறவங்களை பற்றி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி. சமுதாயத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணுறதில்ல, எவனாவது பண்ணிட்டு இருப்பான், உட்காந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறது. நாங்களாம் சமுதாயத்தில் உழைச்சிட்டு இருக்கிறோம், நீ கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்க. இந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறோம் பாருங்க, பெங்களூர்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால எங்க 5 லட்சத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க. வேலை செஞ்சு குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஃப்ரீ டைம்ல வந்து கமெண்ட் அடிக்க படிக்கிறதே இல்லைங்க, நான் நல்லா டைம் இல்லைங்க. சமுதாயத்தில் 1008 வேலை இருக்கு. போலியோங்கிறது என்னன்னா, போலியோங்கிறது பில் கேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல வந்து வைரஸ் தயாரிப்பார், அதை ஊரெல்லாம் சப்ளை பண்ணிடுவார், எல்லா கம்ப்யூட்டரும் பாதிச்சிடும். இவர் உடனே அந்த வைரஸுக்கு நான் ஆன்டி வைரஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவர் சேல்ஸ் பண்ணுவார். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதே கான்செப்ட் தான் போலியோ. போலியோ மட்டும் இல்லை, போலியோ, டெங்கு, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா, எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். முதல்ல ரோட் ஷேல்னு யாரும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ரோட் ஷேல்டு, அஸ்டரோ, 2.0, மேரோ, இங்கே குரூப், மெட்ரோ, டிஸ்னி, கென்னடி, ரூசேல், பண்டி, 13, இந்த 13 பேர்த்தோட பேரும் தெரியாது, போட்டோவும் தெரியாது, வாய்க்கு வந்த கமாண்ட்ல அடிக்கிறது. அவனுங்க தான் அலோபதியோட முதலாளிக. அவனுங்க என்ன பண்றானுங்க, முதல்ல ஒரு கிருமியை கண்டுபிடிக்கிறானுங்க போலியோ. அதை சயின்டிஸ்ட காசு கொடுத்து கோடிக்கணக்காக கண்டுபிடிச்சு முதல்ல ஊர்ல சப்ளை பண்றது. எல்லா டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல எல்லாத்துலயும் பார்த்தா போலியோவில் தருமபுரியில் ஒரு குழந்தை பாதிச்சதுன்னு காமிச்சு காமிச்சு உங்க கண்ணு முன்னால ஸ்கூல்ல அவன் என்ன பண்றான், மீடியா மூலியமா போலியோங்கிறத பில்டப் பண்றான். சரிங்களா? எல்லாம் பில்டப் பண்ணி எல்லாத்துக்கும் மண்டையிலையும் போலியோ போலியோ நம்ப வைக்கணும். கண்ணு முன்ன நம்ம குழந்தைக்கு போலியோ வரணும். வர வச்சதே அவன், வர வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவான், போலியோக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுவான். முதல் முதல்ல வர மருந்து எப்படி தெரியுமா இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா மேல்தட்டு மக்களை எல்லாம் முடிக்கணும், பெரிய பெரிய மினிஸ்டர், சயின்டிஸ்ட், அது யாரெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவன் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த மருந்து வந்து நம்ம குழந்தைக்கு போடலாம்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவான், ஒரு 3 மாசத்துல மேல்தட்டு மக்களுக்கு வித்துருவான், கோடிக்கணக்கான லாபம். யாருமே வாங்கலையா, ஓஹோ மேல்தட்டு மக்கள் வாங்கிட்டாங்களா, உடனே இப்பொழுது போலியோ குணப்படுத்துற மருந்து 1,00,000 to 50,000 மாறுதுன்னு சொல்லுவான். உடனே மிடில் கிளாஸ்ல வாங்குவாங்க, அப்புறம் லோ கிளாஸ் கம்மி பண்ணுவான். எல்லாரும் வாங்கி முடிச்சோன்னா இனிமேல் வாங்க மாட்டாங்களா? அப்போ கவர்மெண்ட் போய் அக்ரிமெண்ட் போடுறது, போலியோ தடுப்பூசின்னு அக்ரிமெண்ட் போட்டு கேட்டுக்கிட்ட மினிஸ்டர்ல வச்சுக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கவர்மெண்ட்ல நான் கேட்கறேன், போலியோ சொட்டு போடுறது இலவசமா போடுறதா சொல்றாங்க, இலவசமா நமக்கு போடுறாங்க, காசு யாரு கொடுக்குறா? கவர்மெண்ட் தானே கொடுக்குது. அது யார் வீட்டு காசு? அப்ப வீட்டு காசா? எங்க வீட்டு காசு தானே? நம்ம வீட்டு காசு தான் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அது இலவசமா எல்லாம் போடல, கவர்மெண்ட் வந்து அந்த மருந்து கம்பெனி காசு கொடுக்குது. அப்ப அவன் காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறான், அவன் இலவசமா கொடுக்கல. இப்படி ஒரு தடுப்பூசியை ஒரு நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் அந்த நோயில் பல பேர் சாக வேண்டும். இதை உருவாக்குனதே மீடியாவும் இந்த இல்லுமினாட்டிக இவனுங்கதான். இவனுக்கு முதல்ல சாகடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சட்டம் போட வேண்டியது, ஒரு தடுப்பூசி உருவாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தடுப்பூசி போட வேண்டியது. இப்ப தடுப்பூசி போட்டிருக்கும் போது செத்து போனா நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? அப்போ எந்த மீடியாவும் எந்த ஒரு சேனலும் அதுக்கப்புறம் தடுப்பூசி அந்த போலியோவில் செத்து போறதையோ போலியோவில் வந்து பாதிக்க போறதையோ காட்டவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இது நான் சும்மா இல்லை சொல்லுங்க, இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் MR தடுப்பூசின்னு போட்டாங்க ஊரே. அதில் எல்லா டிவி நடிகைகள்லாம் வந்துட்டு போட்டிங்களா போட்டிங்களான்னு கேட்டாலுங்க. ஆனால் 6 மாதம் கழிச்சு எத்தனை குழந்தை செத்துச்சு. அப்போ செத்து போனபோது என்ன சொன்னாங்க எல்லா மீடியாவும், எல்லா டிவிலையும், தருமபுரியில் ஒரு சுமதி என்ற குழந்தை இழந்துச்சு, பேர் அட்ரஸோட கொடுக்குறீங்களே, ஏன் எதுக்கு செத்துச்சு கேட்டா டெங்கு சிச்சுன்னு சொல்றீங்க. நான் கேட்கறேன், நீ அப்புறம் என்ன இதுக்கு MR போட்ட? நீ போட்டது MR, செத்தது டெங்காமா? ஒண்ணு தெரியுமா, இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைதான் செத்துச்சு. நீங்க வேணா டிவியில காட்டின எல்லா சேனல்ல காட்டின எல்லா பேரோட நேரம் வீட்டுக்கு போங்க, போய் கேட்டு பாருங்க. தடுப்பூசியாலதான் ரீசெண்டா போட்ட தடுப்பூசி தான் தச்சு போச்சு, ஏன் எந்த மீடியா கவர் பண்ணல? அப்ப எல்லா டிவியும் சேர்ந்து மொத்தமா மக்களை முட்டாளாக்குவீங்க, நான் வந்து வேடிக்கை பார்த்துருக்கணுமா? இப்ப நீங்க என் போலியோ விடுங்க, இன்னைக்கு நடந்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்கறேன்னா, போலியோ வருதாமா, தடுப்பு சிக்கன் குனியா வருதாமா, மட்டன் குனியா வருதாமா சொல்லிட்டுங்களா? போன மாசம் செத்த எல்லா குழந்தையோட டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வந்து டெங்கு செத்து தான் காமிச்சிட்டாங்க. ஏன் பன்றி காய்ச்சல் ஏன் சாகலை போன மாசம், பிளேக்ல ஏன் சாகலை,
அப்ப அந்த கிரிமினல் சந்திர மண்டலத்துக்கு போயிருச்சா இல்ல ஊர்ல இல்லையா? அப்ப டிவி மீடியா அரசியல்வாதிகள்லாம் அந்த கவர்மெண்ட் அந்த ஷேடோ கவர்மெண்ட் எல்லாரும் முடிவு பண்ணி இந்த மாசம் செத்த எல்லா குழந்தையோடும் டெங்குல செத்ததா கணக்கு காட்டுறாங்க. அப்பதான் டெங்கு தடுப்பூசி போட முடியும். ஏன் ஒரு குழந்தை பன்றி காய்ச்சல் ஏன் சாகல? ஏங்க பாக்குற உங்களுக்கு எல்லாம் வேணா அது சீரியஸா இருக்கலாம், எனக்கு லூஸ்தரமா நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் அப்படிதான் கத்துவேன். நான் கேட்கறேன்னா போலியோ கேன்சரை குணப்படுத்த முடியுங்கிற கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு முடியுமா முடியாது? அவங்க இல்லைங்கடவா உட்காந்து பேசுங்க. அஞ்சு நாள் கிளாஸ் அஞ்சு நாள் கிளாஸ் சொல்றோம்ல, ஒரு முறை வரங்க உட்காருங்க, அஞ்சு நாள் உட்காருங்க. எந்த டாக்டருக்காவது திராணி இருந்தா மினிஸ்டர் திராணி இருந்தா உட்காருங்க, அஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அஞ்சாவது நாள் எங்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. தில் இருந்தா உங்களுக்கு, திறமை இருந்தா உங்களுக்கு, வைத்தியம் என்னன்னு தெரிஞ்சா கிளாஸுக்கு வாங்க. மூணு நாள் உட்காருங்க, நான் தாங்க டாக்டருங்க, எம்பிபிஎஸ்ங்க, நான் மினிஸ்டர் வந்து உட்காருங்க சொல்லிட்டு வந்து உட்காருங்க. அஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அஞ்சாவது நாள் கடைசியா கிளாஸ் முடிச்சுட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லுவேன். கேள்வி இருந்தா கேளுங்க, முடிஞ்சா. கேள்வி யாருக்கு இருக்காதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் புரியல. யோசிச்சு பாருங்க, எட்டு வருஷமா கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், பிரான்ஸ்னு இவ்வளவு கிளாஸ் நடத்தி பப்ளிக்கா நடத்துற என்ன? வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல மட்டும் ஏதோ கமெண்ட்ஸ் போடுறாங்க, யாருல கோளைகள். ஏன் நேர்ல என்ன போன் நம்பர் இருக்குல்ல, ஆபீஸ்க்கு வர வேண்டியது வந்து உட்காந்து பேச வேண்டியதானே? ஏன்னா யாருக்கு தில்லு இல்ல? அப்போ தில்லு இல்லாத கோளைகள் நீங்க அனுப்புற கமெண்ட் நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கணுமா? உனக்கு கேன்சர் குணப்பட தெரியுமா? தெரிஞ்சா குணப்படுத்த, இல்ல பேசாம உட்காந்துரு. குணப்படுத்த முடியும் சொல்ற ஒருத்தன் ஏன் முடியாதுங்கிற நீ? உங்க வீட்டுல இருக்க வந்திருந்தேன்னா முடியும் முடியாதுன்னு சயின்டிஸ்ட் ஒண்ணு செத்த போக சொல்லுவேன். உங்க அம்மா கேன்சரு, ஒய்ஃபு கேன்சர், ஆஸ் பர் சயின்டிபிக்கா சாகணும்னா செத்து போவீங்களா? இல்ல எங்காவது குணப்படுத்தணும் தேடுவீங்களா? அப்ப சயின்ஸ் சொன்னா செத்துருவீங்களா? இது அநியாயமா இருக்குங்க. இல்ல இன்னைக்கு நிறைய கேன்சர் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஆண்கள் கேள்வி கேக்குறீங்கன்னா, முதல்ல கேன்சர்னா உங்களுக்கும் என்னன்னு தெரியல, அதான் கேள்வி கேட்டுருக்கீங்க. கெட்ட பழது கேன்சருக்கு சம்பந்தம் இல்லைங்க. தக்காளி சாப்பிட தப்பா சாப்பிட்டா கேன்சர் வரும், நான்வெஜ் ஒழுங்கா சாப்பிட்டா கேன்சர் குணமாகும், ஒரு புரோட்டா மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டா கேன்சர் குணமாகும், நீங்க வெஜ் உட்காந்து தப்பு தப்பா சாப்பிட்டா கேன்சர் வரும். நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா கேன்சர் குணமாகும். நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா டெய்லி உட்காந்து கஷ்டன்ஸ்னா இருக்கீங்க, கேன்சர் வரும். முதல்ல கேன்சருடைய அடிப்படையே தெரியாதப்ப கேள்வி கேட்கும் போது சொல்ல சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அது அந்த கேன்சர் அது எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வேணுங்க, அப்பதாங்க புரிய வைக்க முடியும். இப்போ நீங்க சிம்பிளா கேக்குறீங்கல்ல, நான் சின்னதா சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியாது, பாக்குறவங்களுக்கு புரியாது, உடனே கமெண்ட்ஸ் வரும். கேன்சர் என்ன தெரியுங்களா, பல வருடமாக தங்கிய கழிவுகளின் தேக்கமே கேன்சர். இந்த பல வருடமா கழிவு எப்படி தங்குதுங்கிறத மூணு மணி நேரம் நான் பேசுவேன், அப்புறம் தான் அந்த பல வருடமா தங்கின கழிவுங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், அப்புறம் தான் உங்களுக்கு அது புரியும் சொல்றேன். உடம்புக்குள்ள உள்ள பொருள் போதில்ல, சாப்பிட்றமல்ல, தண்ணி குடிக்கிறமல்ல, மூச்சு காத்து இருக்கிற இல்லைங்களா, அதெல்லாம் உள்ள போதில்ல, போனா வெளியே வரணுமா இல்லையா, வர்றதே இல்லை, அது உள்ள தங்கி 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 கெட்டு போய் கேன்சரா வருது. இதுதான் கேன்சருடைய ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப், ஒரு செல் இருக்கு இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே புதுசா மாத்தணும். அந்த செல்லுக்கு அறிவு கட்டு போச்சுன்னா புதுசா மாத்தாது, அது கேன்சரு. சில செல்லு அறிவு கட்டு போய் தப்பு தப்பா புதுசா மாறும், புதுசு புதுசா அதிகமா உருவாகும், அப்ப வீங்கி போயிடும், அது கேன்சரு. மூணு கேன்சர்ல மூணு டைப்புங்க. உடம்பில் தங்கிய பல வருட கழிவுகளின் தேக்கமே கேன்சர். நான் என்ன பண்ணுவேன், இந்த பல வருட கழிவுகள் எப்படி தங்குது, அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது வேணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கேள்வியே இருக்காது, எஸ் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு செல்லு அளவுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆனா கேன்சர் வரும். செல் தன்னை ப்ரொடியூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணா கேன்சர் வரும். ஸ்டாப் பண்ணா அழுகும், ப்ரொடியூஸ் பண்ணா வீங்கும். ஸோ செல்லை பத்தியே தெரியாத ஒருத்தருட்டு நான் கேன்சர் பத்தி, அப்போ எனக்கு ஒரு எதுக்கு எதா இருந்தாலும் த்ரீ ஹவர்ஸ் வேணும், டூ ஹவர்ஸ் வேணும். நான் செல் என்ன என்ன, அது எப்படி ரீஜென்ரேட் ஆகுது, இதை பத்தி பேசி புரிய வச்சு கொண்டு வந்து அந்த இடத்துக்கு நிறுத்துறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு சொல்றாங்க. அதான் மறுபடியும் சொல்றேங்க, எனி கொஸ்டின் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், அஞ்சு நாள் கிளாஸ் வாங்க, இல்லை அஞ்சு நாள் கிளாஸ் கூட வர வேண்டாம், நான் வீடியோ வச்சிருக்கேன், ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கொரியரில் வீட்டுக்கு வந்துடும், வீட்டில் உட்காந்து கிளாஸ் முடிச்சிருங்க. ஒன்று கிளாஸ்க்கு வாங்க, இல்லை வீடியோ பாருங்க, இல்லை ஆடியோ கேளுங்க, இல்லையா புக் இருக்குது, நாலு ஆப்ஷனுங்க. இது நாலுமே முடியலையா, யூடியூப்ல ஃப்ரீயா பாருங்க, அது லைனா தான் பார்க்கணும். சோ என்ன சொல்றேன்னா, அந்த அஞ்சு நாள் அடிக்கடி வார்த்தையை ஏன் யூஸ் பண்றேன்னா, ஐந்து நாள் நான் பேசுறத கேட்டா மட்டும்தான் எல்லாமே புரியுமே தவிர, ஏன்னா இப்ப உலகத்துல இருக்கிற விஷயத்துக்கும் நான் அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்கேன், யாரும் நம்ப முடியல, அதை எப்படி இது எப்படின்னு கேள்வி வருது. கொஞ்சம் டைம் கொடுத்தா புரிய வச்சிட முடியும்னு சொல்றேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, இப்போ நோய்க்கான காரணி, ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த நோயை எப்படி இதெல்லாம் சீர் பண்ணால் இதெல்லாம் சரியாகுன்ற மாதிரி எதனா நீங்கள் பாருங்க. ஒரு மனிதனுக்கு நோய் வரக்கு மொத்தம் ஆறு காரணங்க. சாப்பாடை தப்பாக சாப்பிட்டா வியாதி வருங்க, ஒழுங்காக சாப்பிட்டா குணமாகுங்க. தண்ணி குடிக்கும் போது தப்பாக குடிச்சா நோய் வரும், ஒழுங்காக சாப்பிட்டா குணமாகும். மூச்சு காத்த தப்பு தப்பாக இழுத்தா நோய் வரும், ஒழுங்காக இழுத்தா சரியாக போயிடும். உழைப்பு உடம்புல உழைப்பே இல்லையா நோய் வரும், இல்லை ஓவராக உழைச்சாலும் நோய் வரும். மனசை ஒழுங்காக வச்சுக்க தெரியலன்னா நோய் வரும். ஒழுங்கா தூங்கலன்னா நோய் வருங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதருக்கு நோய் வர்றதுக்கு அடிப்படை காரணம் ஆறு. உணவு, குடிக்கும் தண்ணி, இழுக்கும் மூச்சுக்காத்து, தூக்கம், உழைப்பு, மனசு. இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்றது எப்படிங்கறத நாம இந்த ஐந்து நாள் வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். அதை அட்டன் பண்ணி புரிஞ்சிருச்சுன்னா அவங்க அவங்க போய் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ண உடனே இருக்கிற கழிவு எல்லாம் வெளியே போகுது, புதுசா கழிவே உள்ள போகல, செல்லெல்லாம் ரீஜென்ரேட் ஆகுது, ரத்தம் எல்லாம் ஊறுது. அப்ப எல்லா உறுப்பும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. ஒரு ஆறு விஷயம் சொன்னீங்க சார், அதுல முக்கியமா ஒன்னு ஒன்னா நான் கேக்குறேன். அதுல முதல்ல உணவு. உணவு நம்ம சாப்பிட்றோம், கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிட்றோம், இல்ல வேலை தவறினாலும் சாப்பிட்றோம். உணவுன்றது நம்ம உடம்புக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உழைக்கிறதுக்கான தேவைப்படும். அதுல என்ன ஒழுங்கா சாப்பிடணும்னு ஒரு விஷயம் நீங்க அதுல மென்ஷன் பண்றீங்க, என்ன சார்? நல்ல கேள்வி. பொதுவா எல்லாரும் சாப்பிட்றோம், ஆனா ஒழுங்கா சாப்பிடறது இல்ல. இந்த ஒழுங்கா சாப்பிடுறதுன்னு என்னன்னா, உதாரணமா பசி எடுத்து சாப்பிட்டா ஒழுங்கு, பசி எடுக்காம சாப்பிட்டா ஒழுங்கு இல்ல. அதாவதுங்க, வயித்துல ஜீரண சுரப்பி சுரக்கும், அந்த டைம்ல சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாலும் மருந்தா தான் மாறும். கோடி ரூபாய் கொடுத்து மருந்து வாங்குறத விட பசி எடுத்து சாப்பிடும்போது மருந்தா மாறுது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அதாவது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உனக்கு மருந்து மாதிரியே தேவையில்லை, எப்ப பசிக்குதோ அப்ப நீ சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சோன்ன வெயிட் பண்ண அடுத்த பசி வர வரைக்கும். அடுத்த பசி வரும்பொழுது நீ சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தா மாறுதுன்னு சொன்னார். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஒன்னும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல, நம்ம தாத்தா பாட்டி சொன்னதுதான். அப்ப என்ன சொல்ல வரனா, ஒழுங்கா சாப்பிடறக்கு என்ன அர்த்தம்னா, பசி எடுத்து சாப்பிட்டா ஒழுங்கு, பசி எடுக்காம சாப்பிட்டா ஒழுங்கு இல்லை. அடுத்தது சாப்பிடும் பொழுது உதட்டம் மூடி மென்னா ஒழுங்கு, உதட்டம் திறந்து மென்னா ஒழுங்கு இல்லை. பொதுவா நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா, இப்படி சாப்பிட்டா நல்லாவே இருக்க மாட்டோம். ஏன்னா உதட்டை பிரிச்சு சாப்பிடுற இல்லைங்களா, சாப்பாடு ஜீரணமே ஆகாது. உதட்டை மூடிதான் சாப்பிடணும். பாருங்க, சாப்பாடை வாயில போட்டு உணவை மெல்லும் பொழுது உதடு பிரியக்கூடாது. இதான் கான்செப்ட், இதான் ஒழுங்கு. நீங்க யூரோப் கண்ட்ரி போங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி எல்லாம் எல்லாரும் உதட்டை மூடிதான் சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுங்களா, யூரோப் கண்ட்ரில ரெண்டு வயசு குழந்தை இருக்கு இல்லையா, கிண்டர் கார்டன் சேர்த்துவாங்க இல்லையா, அங்க என்ன தெரியும், எஜுகேஷன் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாய் எல்லாம் கிடையாது. 15 வயசு 10 வயசுக்கு அப்புறம் தான் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி தருவாங்க. அங்க இருக்கிற யாருக்கு இங்கிலீஷே தெரியாது. நம்ம உருப்படம்னா ஒன்னே ஒண்ணு, இங்கிலீஷ நிறுத்திட்டோம்னா உருப்பட்டுருவோம். உலகத்திலேயே ஆங்கிலத்தில் மட்டும்தான் தவறான விஷயங்கள் இருக்கு, எல்லா தாய்மொழியிலும் ஒழுங்கான விஷயங்கள் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ்ல சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தராங்க. இதுக்கு பேரு டேபிள் மேனஸ்னு பேரு. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஜெர்மன் பிரான்ஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, யாருடைய எல்லாத்துடைய உதவும், யாரோட உதவும் பிரியாதுங்க. என்ன ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க, இது வந்து எஜுகேஷன். நம்ம ஊர்ல அந்த எஜுகேஷனே இல்லை. சோ உதட்டை மூடி சாப்பிட்டா அந்த உணவு மருந்தா மாறுதுங்க, ஒழுங்கு. சாப்பிடும் போது உதட்டை பிரிச்சா ஒழுங்கு இல்லைங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா ஒழுங்கு. முழுங்கனா நோய். பல்லு எது கொடுத்துருக்காங்க, சாப்பாட்டை அரைக்கிறதுக்குதான். நம்ம என்ன பண்றோம், சாப்பாட்டை அரைக்காம குண்டு குண்டா முழுங்கிடுறோம். குண்டு குண்டா முழுங்குற சாப்பாடு அதுதாங்க கேன்சர் வருது, அதுதாங்க சுகர் வருது, அதுதாங்க பிபி வருது. பிபி நோய் சுகர் இருக்குன்னு மாத்திரை தராங்களே தவிர, ஜீரணத்தை சரி பண்ணாம எப்படி மாத்திரை கொடுத்து என்ன சரி பண்ண போறீங்க? அடிப்படை. இப்ப காலையில சாயந்தரம் நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணு சாப்பிடுறீங்க, இல்ல தண்ணி குடிக்கிறீங்க, தூங்குறீங்க, உழைக்கிறீங்க, மனசுன் இருக்கு, மூச்சு காத்து போகுது, இதை விட வேற என்ன உடம்புக்கு போகுதுன்னு கேக்குறேன். அப்ப இதை சரி பண்ணாம, இதை பத்தி பேசாம, இந்த சப்ஜெக்டுக்கே வராம, நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு மருந்து கொடுக்கறதா வேலையா இருக்கே தவிர, எஜுகேட் பண்றது எந்த வேலையும் இல்லைங்க. அப்ப என்ன சொல்ல வர, சாப்பிடும் பொழுது பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பாடு ஜீர்ணமாகும், நோயே வராதுன்னு சொல்றேன். அதே மாதிரி தண்ணீர், தண்ணீர்ன்றது நம்மளுக்கு தாகம் வரும்போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தண்ணி தாகம் வரும்போது தான் குடிக்கிறோம். இப்போ நீங்க முதல்ல சொன்னதுன்னா, உணவு வந்து பசிச்சா சாப்பிடணும்னா, அதுல சில பேர் பசிக்காம கூட சாப்பிடுறாங்க, ஃபுட்டி அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அது தண்ணின்றது அப்படி இல்லையா, தாகம் வரும்போது தானே குடிக்கிறோம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அது தப்பு என்ன இருக்குன்னா, அண்ணாந்து குடிச்சா தண்ணி வந்து வந்து உள்ள போய் உடம்புக்கு நோய் உண்டு பண்ணுது. வாய் வச்சு ஊக்கி குடிக்கிறது, வாய் வச்சு குடிச்சா குணமாகுது. அதாவதுங்க, இந்த இடத்துல டான்சில்னு ஒரு உறுப்பு இருக்கு, அது என்ன பண்ணுது, தண்ணியை மருந்தா மாத்துது. வேகமா குடிச்சீங்கன்னா அது வேலை செய்யாது, மெதுவா குடிச்சா வேலை செய்யும். இவ்வளவுதாங்க, அதாவது எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ தண்ணி மருந்தா மாதிரி உள்ள போகுதுங்க. வேகமா குடிச்சா மருந்தா மாறுறதில்ல, இவ்வளவுதான் விஷயம். அப்ப அண்ணாந்து குடிக்கக்கூடாது. முஸ்லிம்ஸ் பாருங்க, யாரும் அண்ணாந்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நாட்டுல எது இல்லையோ அந்த இடத்துல அத நாலேஜ் இருக்கும். மழை பெய்யாத பாலைவனத்துல தண்ணியோட அருமையை கேட்கணும். வெயில் புரிஞ்சுங்களா, எந்த நாட்டுல, இப்ப நம்ம கிட்ட வந்து பெட்ரோல் நம்மகிட்ட இல்ல, அப்ப அது அருமையா பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இது சவுதி அரேபியா போங்க, பெட்ரோல் நிறைய கிடைக்குது.
எந்த நாட்டுல எது இல்லையோ அவங்க அதுல நாலேஜ் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்போ தண்ணி வந்து பாலைவனத்துல கிடைக்கல, அங்க வந்து மெதுவா தான் குடிப்பாங்க. மெதுவா குடிச்சா மருந்து, அண்ணாந்து குடிச்சா வியாதி. அடுத்தது தண்ணியை பொறுத்த வரைக்கும் பிஹெச் வேல்யூங்க, இது யாருமே பாக்குறதே இல்லை. உடம்போட ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? 7.4. தண்ணியோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 7.4 விட அதிகமா இருந்தா ஒழுங்குங்க, கம்மியா இருந்தா நோய்ங்க. இவ்வளவுதாங்க, நான் ஒண்ணும் கேட்கல. குடிக்கிற தண்ணி செக் பண்ணி பாருங்க, பிஹெச் 7.4 இல்லீங்க, அதாங்க நோய் வருது. இப்ப இன்னைக்கு இந்த வீட்டுல போடுற இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நீங்க கொக்கோலா, ஃபேண்டா, மிராண்டா, பெப்சி எல்லாம் வாங்குங்க, அதோட பிஹெச் செக் பாருங்க, 2.8 ஆசிடுங்க. அதை எப்படி சாப்பிடுவீங்க புரியல? நோய்க்கு காரணமே இப்ப விற்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். இதை குடிச்சிட்டு எப்படி நல்லா இருப்பீங்க? ஏன்னா ஆசிடு 2.8. கொக்கோலா மட்டும் நீங்க குடிச்சீங்கன்னா, கொக்கோலா, ஃபேண்டா, மிராண்டா, பெப்சி எல்லாம் குடிச்சீங்கன்னா, பிளட்ல போய் உடனே நம்ம பிஹெச் சொல்லி கம்மி பண்ணி விட்டுரும். நம்ம பிட்யூட்டரி சுரப்பு இருக்கு இல்லைங்களா, உடனே ஓடி வந்து எலும்பு இருக்கு இல்லையா, எலும்பு உடச்சு, எலும்புல இருக்கிற மெக்னீசியம் கேலிஸ் தான் உடஞ்சு பிளட்ல கொட்டினா தான் நீ உயிரோடு இருப்போம். இப்ப எல்லாத்துக்கும் மூட்டு வலி, முழங்கல் வலிக்கு ஒரே ஒரு காரணம், எலும்புல யாருக்கு தெம்பு இல்லை. ஆக்சுவலா அடிச்சோம்னா இங்க செவருதான் உடையிடும், ஆனா நம்ம கைதான் உடையுது. ஏன்னா எலும்புல யாருக்கு தெம்பு இல்லை, ஏன்னா பிஹெச் சொல்லி கம்மியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். கொக்கோலா, ஃபேண்டா, மிராண்டா போன்ற கடையில விற்கிற, டிவியில விளம்பரம் வர எந்த சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சாலும் வாழ்நாள் ஃபுல்லா நோய் வரும், எந்த நோய் குணப்படுத்த முடியாது. ஏன்னா பிஹெச் 2.8, பிளட் பிஹெச் 7.4. நான் சொல்றேன், பிஹெச் அதிகமா இருந்தா குடிங்க, கம்மியா இருந்தா குடிக்காதீங்க, இவ்வளவுதான். நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போங்க, இல்ல கெமிக்கல் ஷாப் போங்க, ஒரு பிஹெச் ஸ்ட்ரிப்னு விற்பாங்க, 50 ரூபா தான், வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பர்சன்ல. தண்ணி எந்த தண்ணி கொடுத்தாலும் அது முக்குங்க, செவச்செவேன்னு மார்ச்சுனா குடிக்காதீங்க, ஏன்னா ஆசிட். லைட்டா பச்சையா மாறுச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, டார்க் கிரீன் ரொம்ப நல்லது, லைட் ப்ளூ சூப்பர், டார்க் ப்ளூ செம சூப்பர். கங்கை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது ஏன் தெரியுமா புனித தண்ணின்னு சொல்றாங்க? கங்கை உருவாகும் இடம் முதல் கடலில் கலக்கும் இடம் வரை அது ப்ளூவா தான் மாறும், பிஹெச் 8 மேலதான் இருக்கும். கங்கா தண்ணிய எந்த இடத்துல எடுத்து குடிச்சாலும் எல்லாமே குணமாயிருங்க, ஏன்னா பிஹெச் ஜாஸ்தி. நம்ம நாட்டுல பிஹெச் வேலோட எஜுகேஷனே இல்லைங்க. அப்ப தண்ணி பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு தெரியுமா, பிஹெச் வேல்யூ அதிகமா இருந்தா ஒழுங்கு, கம்மியா இருந்தா நோய். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தண்ணிய ஒரு மண் பானையில வச்சிங்கன்னா பிஹெச் வேல்யூ 2 அதிகமாகுங்க, இவ்வளவுதான். மண் பானைங்கிறது குளுமைக்காக கிடையாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மண் பானை வச்சா குழு குழுன்னு குடிக்கணும், குழு குழு கிடைக்குது, அது 2வது விஷயம். பிஹெச் வேல்யூ அதிகமானது தான் ஃபர்ஸ்ட் விஷயம், இல்ல இந்த பியூரிஃபைடு வாட்டர் மண் பானையில வச்சாலும் பிஹெச் வேல்யூ அதிகமாகும். ஆமா, ஆனா அந்த அளவுக்கு அதிகமாகாது. இப்ப நார்மலா ஒரு குழா தண்ணி எடுத்து ஊத்துறீங்க, குழா தண்ணி 6 இருக்குது, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஊத்தி வச்சீங்கன்னா இது 7.5 போயிடும். பியூரிஃபைடு வாட்டர் அது 4 இருக்குது, வச்சு 5 வரும். ஸோ எந்த தண்ணி ஊத்தினாலும் மாறும், பட் அது மேலே வர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆர்ஓ சிஸ்டம் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணி வர தண்ணி இதெல்லாம் பிஹெச் அளவு எவ்வளவுங்க இருக்கும் இல்லைங்க? அதுல எல்லாம் அந்த கம்பெனியை பொறுத்து இருக்கு. பல வாட்டர் ஃபில்டர் கம்பெனி, இந்த வெளிநாட்டு கம்பெனி, மருந்து மாத்திரை கம்பெனியோட முதலாளியும் வாட்டர் ஃபில்டர் கம்பெனி முதலாளியும் ஒரே ஒருத்தம் தான். அவன் என்ன பண்றான், நம்மகிட்டயே காசு வாங்கிட்டு நம்மகிட்டயே வாட்டர் ஃபில்டர் கொடுத்து தண்ணியை கெடுத்து நம்மளை குடிக்க வச்சு நோய் உண்டு பண்றான். நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, எங்கிட்ட வந்து எந்த கேள்வி கேட்டாலும் தயவு செய்து இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, அதான் ஐடியா கொடுக்குறேங்க. நீங்க ஏன் வாட்டர் ஃபில்டர் கேட்குறீங்க? நாட்டு மருந்து கடைக்கு போங்க, தேத்தான் கொட்டைன்னு ஒன்று விற்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும், 50 ரூபாய்க்கு இவ்வளவு தருவாங்க, 5 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு தேத்தாங்கொட்டை எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள வச்சு அந்த ஓட்டை உரசிங்கன்னா எப்பேற்பட்ட தண்ணியும் உடனே கிளியர் ஆயிரும், எல்லா கிருமியும் செத்துரும், பிஹெச் வேல்யூ நார்மல் ஆயிரும். இது நம்ம ஊர்ல பயன்படுத்தின சிஸ்டம் தானே, நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்லுங்க. 1,00,000 ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்குறீங்க, 50,000 கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்க, 50,000 தேத்தாங்கொட்டை கிடைச்சதுன்னா ஒரு வீடே ஃபில் பண்ணலாம். தேத்தாங்கொட்டைன்னு ஒரே ஒரு கொட்டைய மண்பானையில தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த ஓட்டுல உரசணும், 30 முறை வலது பக்கம், 30 முறை இடது பக்கம் உரசிட்டு மூடி வச்சிருங்க. 4 hours அப்புறம் எடுத்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க, பிஹெச் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், டிடிஎஸ் எல்லாம் கீழே இறங்கி இருக்கும், குளோரின் ரிமூவ் ஆயிருக்கும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவனுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன் அதுக்கப்புறம் ஃபில்டர் எதுவும் பண்ணுவோம், அப்படியே குடிச்சிடலாம். அடுத்தது மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று இயற்கையா நம்ம சுவாசிக்கிறது தான், பயம் வந்தா ரொம்ப வேகமா சுவாசிப்போம், இல்ல நார்மலா வந்தா ரொம்ப கூலா சுவாசிப்போம். அதுல என்னங்க அது மூச்சுக்காற்றுல என்னங்க, மூச்சுக்காற்றுல என்னன்னா விஷயத்துக்காரங்க, சாயந்தரம் 6 மணி ஆனா வீட்டுல எல்லா கதவு ஜன்னலும் அடைச்சு வச்சு படுக்கிறோமா, கப்புன்னு கப்படிச்சு, இதுதான் பிரச்சனை. நைட்டு வீட்டுல போய் படுக்கிறீங்க, எல்லா ஜன்னலும் அடைச்சிடுறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, கொசு வருது இல்ல திருட வந்துருவான், சேஃப்டிக்காக அடைச்சிடும், ஓகேவா, அடைச்சாச்சு. இப்ப ஒரு கேள்வி, காத்து ரூம் காத்து வெளியே போச்சா இல்லையா, போகல, வெளி காத்து உள்ள வந்துச்சா இல்லையா, வரல, ஒரே காத்து 8 மணி நேரம், இதுதான் தப்பான காத்துன்னு சொல்றாங்க. மூக்கு வழியா 1 நிமிஷத்துக்கு 7 லிட்டர் காத்து உள்ள போது 8 லிட்டர் வெளியே வருதுங்க. உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு, நல்ல காத்து கெட்ட காத்து, சத்து செத்து. இப்ப நான் கேக்குறேன், ஒரு பெட்ரூம்ல 8 பேர் படுத்திருக்கீங்களா, 2 ஆள், 3 பேர் படுத்திருக்கீங்க,
மூணு பேர் சேர்ந்து ஆஃப் அன் அவர்ல அங்க இருக்கிற எல்லா காத்தையும் இழுத்து அதுல இருக்கிற பிராணனை வெளியே எடுத்துருவீங்களா? கண்டிப்பா. நைட்டு 10 மணிக்கு ஒரு ரூம்ல படுக்கிறீங்க, மூணு பேருங்க எல்லாத்தையும் அடைச்சாச்சுங்க, 10:30 மணிக்கு அங்க என்ன காத்து இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும், கெட்டு போன காத்து தான் இருக்கும். அப்ப 7:30 மணி நேரம் குப்பை காத்த சுவாச்சிருக்கீங்க, அப்ப வியாதி வருமா இல்லையா? எந்த டாக்டராவது இப்படி எல்லாம் உட்காந்து பேசினாங்களா? அங்க லங்ஸ் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நோய்க்கு பேர் வைப்பாங்க, மாத்திரை தருவாங்க, வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட குணப்படுத்த முடியாதுமாங்க. நான் இவ்வளவுதாங்க, நான் சொல்றது இவ்வளவுதாங்க. அடைச்ச ரூம்ல யாரெல்லாம் படுக்கிறீங்களோ எல்லா நோயும் வரும். அந்த அடைச்ச ரூம்ல படுக்கிற இல்லைங்களா? அப்ப 1/2 hour நல்ல காத்த சுவாசிக்கிறோம், 7:30 மணி நேரம் நாம உருவாக்கின கெட்ட காத்த சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எல்லா செல்லுக்கும் வியாதி வருது. அதுக்கு ஐடியா கொடுக்குறேன். என்னன்னா, ரூம் இருக்கு இல்லைங்களா, பெட்ரூம்ல செவத்துல வட்டமா ஒரு ஓட்டையை போடுங்க, சின்னதா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைங்க, நேர் ஆப்போசிட்ல வட்டமா ஓட்டையை போட்டு ஒரு கொசுவலை மாட்டிருங்க, அந்த ரூம்ல படுத்து ஃபேனை தட்டி விட்டுருங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணும், கெட்ட காத்த வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டை என்ன பண்ணும், நல்ல காத்த உள்ள கொண்டு வந்துட்டு இருக்குமா? அப்ப காத்து வந்து ரூம்ல புது புது காத்தா மாறிச்சுன்னா இதை விட ஒரு வைத்தியம் இல்ல. உலகத்தில் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் ஒரே வருஷத்தில் 100% குணமாகும். இல்ல, ஏசி இதே மெக்கானிசம் தானே சார் ஒர்க் பண்ணுது? ஏசி கிடையாதுங்க. ஏசி வந்து ஏசியோட 2 கான்செப்ட் சொல்றாங்க. பாடியோட டெம்பரேச்சர் உள்ள தெரியுங்களா, 37 degrees, 98.6 degrees ஃபாரன்ஹீட். ஓகே, ஒரு கேள்வி, ஏசி எவ்வளவு வச்சிருக்கோம்? 17 degrees ஏசி ரூம்ல உட்கார்ந்திருந்தா உடம்போட டெம்பரேச்சர் எவ்வளவு? 37. அப்புறம் எதுக்கு 17 உட்காரணும்? அப்போ 17 degrees உடம்பு காத்து வந்து நம்ம உடம்புல படுது இல்லைங்களா, இந்த தோல் இருக்கு இல்லையா, அது வந்து உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, ட்ரிபிள் வார்மர்னு பேரு. இந்த தோலுடைய வேலை என்ன தெரியுமா, இந்த 17 degrees 37 மாத்தணும். ஐ மீன் 20 degrees சூடு பண்ணி தேவையில்லாம டைம் வேஸ்ட். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு சூடு பண்றதுக்கு சக்கரை வேணும், சூடு பண்றதுக்கு ஆக்சிஜன் வேணும். அப்ப என்ன ஆகுது, செல்லு தேவையில்லாம தன்னைத்தானே சூடு பண்ணி நம்ம எனர்ஜி லாஸ் ஆயிருதுன்னு சொல்றாங்க. வேற மாதிரி சொல்றேன், வெயில் காலத்துல உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, குளிர் காலத்துல பாருங்க நிறைய சாப்பிடுவோம், எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிரும் தெரியுங்களா. குளிரை தாங்குவதற்கு உடம்பு குளுக்கோஸ் வேணும். வெயில் காலத்துல சாப்பிடறதுக்கு பிடிக்காது, ஒரு டீ சாப்பிடுவோம் போதுமோ, ஆனா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா வெயில் காலத்துல உடம்பு ஏற்கனவே சூடா இருக்கனால சூடு பண்ண வேண்டிய வேலை இல்லையா, சோ சக்கரை தேவையில்லை. நல்லா கவனிங்க, ஏசி ரூம்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொல்லிட்டுங்களா, இந்த இப்ப மேல வந்து 17 degrees உள்ள 37 degrees, இந்த செல்லாம் என்ன பண்ணு தெரியுமா, உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து தேவையில்லாம இருக்கிற எல்லா சத்து செலவு பண்ணுங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்படும் கேக்குறேங்க. சோ ஏசி யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, யூரோப் கண்ட்ரிக்கு போங்க, அங்க வந்து வெளியே வந்து -5 degrees, வீட்டுக்குள்ள +15 இருக்கும். நல்லா கேவனிங்க, யூரோப் நாடுகள்ல வெளியே -5 இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள ஹீட்டர் போட்டு வாழ்றாங்க. வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் உள்ளது 12, அவங்களை பொறுத்த வரைக்கும் 12 degrees சூடு. அவங்க நம்ம ஊருக்கு வியாபாரத்துக்கு வந்தாங்க, இது நம்ம ஊர்ல இருக்கிறது 28-29, நம்ம பாடி செட் ஆயிருச்சு பழகிட்டு இருக்கு, இது நல்லது. அவங்க இங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த வெயில் எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லி ஸ்கிரீம் எல்லாம் போட்டுட்டு அவங்க ஒரு வீட்டு ஆபீஸ் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணும் பொழுது ஏசி வச்சு 17 வச்சான். எதுக்கு வச்சான்னா, அவன் வீட்டு உள் டெம்பரேச்சர் வச்சான். இங்க எதுக்கு வைக்கணும் கேக்குறாங்க. நம்ம நாட்டுல வெளியிருக்கிற வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இல்லைன்னு எத்தனையோ நாடுகள் சன்பாத் இருக்குது, இங்க சூரிய வெளிச்சம் வச்சுட்டு உட்கொள்ள ஏசி உட்காந்துருக்குறோம், இது ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. யூரோப் நாட்டுலங்க வருஷத்துக்கு 3 மாசம் மட்டும் தான் சூரிய வரும். என்ன பண்ணுது, வீடு லீவை போட்டுட்டு எல்லாம் பீச்சில் படுத்துக்குவாங்க, ட்ரெஸ் கழட்டு. ஏன் தெரியுமா, அந்த சூரிய வெளிச்சம் பட்டாதான் அந்த 9 மாசம் வாழ முடியும். நம்ம ஊர்ல ஏற்கனவே சூரிய வெளிச்சம் இருக்குது, ஆனா காருக்குள்ளேயே ஏசி, ஆபீஸ்ல ஏசி, வீட்லயே ஏசி, அப்புறம் தைராய்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க, ஏசி நல்லதுங்க. எதுக்கு நல்லதுன்னா, இப்ப நம்ம ஸ்டுடியோல வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம், இது ஏசி ரூம் தான் இருக்குது, ஸோ சவுண்ட் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு வேணா ஏசி பயன்படுத்தலாமே தவிர வாழ்வதற்கு ஏசி தேவையில்லை. அப்ப என்ன சொல்ல வரோம்னா, ஏசியில ரெண்டு விஷயங்க, டெம்பரேச்சர் வந்து இப்ப சப்போஸ் ஏசி யூஸ் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்றோம், குழுகுழுன்னு வைக்கிறோம், குழுகுழு வைக்கக்கூடாது. ரிமோட் எடுத்து நம்ம ஒண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் மாத்தணும். எந்த டெம்பரேச்சர்ல இந்த ஹால்ல நமக்கு கூலிங்கா இல்லையோ அது பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர். பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் நமக்கு குழுகுழுன்னு இருக்கக்கூடாது, சூடா இருக்கக்கூடாது. ஏசிங்கிறது கூலிங் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏசிங்கிறது சூடாவும் இல்லாமல் குளுமையாவும் இல்லாமல் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வச்சிங்கன்னா இந்த உடம்புக்கு கூல் பண்ற வேலை இல்ல, ஹீட் பண்ற வேலை இல்லையா, அப்போ அந்த சக்தியை உடம்புல நோயை குணப்படுத்தும். ஸோ ஏசி எப்படி பயன்படுத்தணும், ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் மாத்தணும். எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு எந்த கூலிங்கோ ஹீட்டோ இல்லையோ அது பர்ஃபெக்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏசியில் 2 types இருக்கு, ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள். வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி ஒன்று, உள்காத்தே குளிர்ச்சி பண்ற ஏசி ஒன்று. இப்ப இருக்கிற அந்த காலத்துல என்னன்னா விண்டோ ஏசி இருந்துச்சு, அது என்ன வெளிக்காத்த எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பும். அப்ப என்ன ஆகும், வெளிக்காத்துல இருக்கிற பிராண சக்தி எல்லாமே உள்ள வருது. ஆனா இப்ப இருக்கிற ஏசி ஸ்பிளிட் ஏசி, இது என்ன பண்ணுது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுது, கூலிங் மட்டும் தான் பண்ணதே தவிர பிராண சப்ளை பண்றது இல்ல. நமக்கு தேவை பிராணம், கூலிங் இல்ல.
அப்ப என்ன பண்ணணும், நம்ம இனிமேல ஏசி மெக்கானிக் கூட்டிட்டு வந்து இந்த ஏசி மிஷின் வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்புதா, உள்காத்த குளிர்ச்சி பண்ணதா முதல்ல கேளுங்க. உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசியில வளர்ந்தா அனைத்து வியாதிகளும் வரும். ஏன்னா நமக்கு பிராணன் இல்லாம. அப்ப என்ன ஏசி மெக்கானிக் கூட்டு வந்து வெளியிருக்கிற காத்தை எடுத்து கூல் பண்ணி உள்ள அனுப்புற மாதிரி செட்டிங் மாத்த சொல்லுங்க. மாத்த முடியும். அப்படி மாத்திட்டா நிறைய ஆரோக்கியம் வாழலாம். ஆனா என்ன, அந்த மாதிரி பண்ணனா கரண்ட் நிறைய செலவாகும். உள்காத்தையே குளிச்சு பண்ணா கரண்ட் கம்மியா செலவாகும். அப்ப ஏசி மிஷின் என்ன பண்றாங்க, எங்க ஏசி மிஷின் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியா கரண்ட் செலவாகுதுன்னு விளம்பரம் பண்றாங்க. ஏன்னா உள்காத்தையே குளிச்சு பண்ணுது. ஏசி ரெண்டு ஆப்ஷனுங்க. ஏசி முதல்ல பயன்படுத்தாதீங்க, மோஸ்ட்லி வெளிக்காத்தான் நல்லது. ஏசி பயன்படுத்துறதா இருந்தா எமர்ஜென்சிக்கு இன்னொரு ஆபீஸ் ஒரு ஷூட்டிங்கு சவுண்ட் வரக்கூடாதுங்கிறக்காக பயன்படுத்தலாம், எப்பவுமே அதுல இருக்கக்கூடாது. ரெண்டு, ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணணும். மூணு, வெளிக்காத்த குளிச்சு பண்ற ஏசி நல்லது, உள்காத்த குளிச்சு பண்றது கெட்டது. இதை ஃபாலோ பண்ணிட்டு ஏசி பயன்படுத்தணும். முக்கியமான விஷயம் அடுத்தது தூக்கம் சார். இங்க நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாம அதுக்காக எக்ஸசைஸ் போறவங்க மோஸ்ட்லி உடம்பு குறைக்கிற போறதை விட தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு போறவங்களும் அதிகமா இருக்காங்க. தூக்கத்துக்காக நிறைய செலவு பண்றாங்க, ஆனாலும் தூக்கம் வர்றதில்லை. ஏன் தூக்கம்? அதாவதுங்க, முதல்ல நான் சொல்றேங்க, தூங்கும் பொழுது மட்டுமே உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, நான் தான் தூங்குறேன்ல அப்புறம் ஏன் நோய் குணமாகலங்கடா? நீங்க தூங்கவே இல்லை. நீங்க மட்டும் உலகத்துல யாருமே தூங்குறதே இல்லைங்க. எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறோம். தூக்கம் வேற, மயக்கம் வேற. புரிய மாதிரி சொல்றேன், ஒரு குழந்தை தூங்கி எந்திரிச்சிருக்கும், பாத்துருக்கீங்களா? மம்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கும். அந்த மூஞ்சி பார்த்தாவே நமக்கு தெரியும் தூங்கி உட்காந்துருக்குன்னு. நம்ம மூஞ்சியில அப்படி இல்லை, எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், அப்ப தூங்கல. குழந்தைகள் தன்னை மறந்துருச்சு, புத்தி ஜீரோ, மனசு ஜீரோ, அப்படியே தூங்குது. அப்ப எல்லா வியாதியும் குணமாகுது. அது எந்திரிக்கும் போது எப்படி வந்திருக்கும், அதாவது அது பிக்கப் ஆகறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். உண்மையா தூங்கினவங்க பிக்கப் ஆகறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். போலியா தூங்கணும், எந்திரிச்சோன்னு உடனே வாட்ஸ்அப் எடுத்து குட் மார்னிங் கூட அப்படின்னா தூங்கலேன்னு அர்த்தம். எந்திரிச்சோன்னு நீ சண்டே ஆபீஸ் போனோம் தூங்கலேன்னு அர்த்தம். எந்திரிச்சோன்னு ஏண்டி நைட் என்ன பார்த்து என்னடி கேட்ட அப்படின்னு தூங்கலேன்னு அர்த்தம். நம்ம தூங்கலீங்க. அதுங்க எப்படி சொல்றதுன்னா, கடைசியா பார்த்த பாட்டு, கடைசியா பார்த்த நாடகம், கடைசியா பேசின பேச்சு காலைல எழுந்திரிச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தா நீங்க தூங்கல. இதான் கான்செப்ட். உண்மையிலேயே தூங்கணும் எப்படி தெரியுமா இருக்கும், எந்திரிச்சோன்ன நம்ம யாரு, அது மாதிரி ஒரு வித்தியாசமா. ரொம்ப நேரம் இருந்தா அம்னீசியா. நான் சொல்ல கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கும், ஒரு மப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்திரிச்சு எந்திரிக்க பிடிக்காது, நடக்க பிடிக்காது, அப்படி உட்காந்துருப்போம். அப்பதான் தூங்கி இருக்கோம்னு அர்த்தங்க. நான் என்ன பண்றேன், குழந்தை போல் இப்ப இருக்க குழந்தையும் ஞானியும் மட்டுமே தூங்குறாங்க, மனுஷங்க யாருமே தூங்குறதே இல்ல. இந்த குழந்தை ஞானி தூங்குவது போல் தூங்குவதற்கு நான் பயிற்சி கொடுக்குறேங்க. விஷயம் நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீங்க தூங்கிடலாம். அது எப்படின்னா, படுத்து தூங்கக்கூடாது, உட்கார்ந்து தூங்கணும், அவ்வளவுதாங்க. உட்கார்ந்து நைட்டு படுக்கூடாது. எங்க நீங்க படுக்கிறீங்களோ பெட்ல உட்காந்துக்கணும். சமணங்கால் போட்டு முதுகு நேரம் வச்சு தியானம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்களா, கையை சாதாரணம் வச்சுக்கிட்டு கழு தொங்க போட்டுறணும். கழு தொங்க போட்டு என்ன பண்ணணும், சும்மா உட்காந்துருக்கணும், கண்ணை மூடி அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆகும், உங்க உடம்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஜெருக்காகும் உங்களை மீறி. ஒன்னு எண்ணிக்கணும், ஒன்னு மறுபடி உட்காந்துட்டே இருக்கணும், ரெண்டு, மூணு முறை ஜெருக்காய். இப்ப படுத்தீங்கன்னா குழந்தை மாதிரி தூங்கும். இவ்வளவு விஷயம் நீங்க செக் பண்ணி பாருங்க. கார்ல போகும்போது தூக்கம் வரும், பஸ்ல போகும்போது தூக்கம் வரும், படிக்கும்போது சேர்ல உட்காந்துருந்தா தூக்கம் வரும், படிக்கும்போது தூக்கம் வரும், கிளாஸுக்கு போனா டீச்சரை பாடம் நடத்தினா தூக்கம் வரும், ஆனா படுத்தா மட்டும் தூக்கம் வராது. நீங்க செக் பண்ணி பாருங்க, உட்காரும் பொழுது மட்டும்தான் தூக்கம் வரும். அதாவதுங்க, படுத்து தூங்குறது சாதாரண மனிதர்கள், உட்காந்து தூங்குவது ஞானிகள். நீங்க ஆபீஸ்ல சேர்ல உட்காந்து டேபிள் மேல கையை வச்சு 15 நிமிஷம் தூங்குங்களேன், ரொம்ப ஃப்ரெஷ் ஆவீங்க. ஆனா வீட்டுல நைட்டு ஃபுல்லா தூங்குவீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, உட்கார்ந்து தூங்குறதா பெஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், குழந்தை போல தூங்கணும்னா இனிமேல் முதல்ல படுத்து தூங்க கூடாது. நைட்டு போய் என்ன பண்ணணும், உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு கழு தொங்க போட்டு சும்மா அதாவது உட்காந்துக்கிட்டே தூங்கணும், அவ்வளவுதான். சும்மா நீங்க என்ன நினைக்கணும்னா, ட்ரெயின்ல போற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். ட்ரெயின்ல போனா என்ன பண்ணுவீங்க, படுக்கவும் முடியாது, எந்திரிச்சு போக முடியும், உட்காந்துட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே தூங்கணும். ஒரு 3 தடவை 4 தடவை உங்க உடம்பு ஜெருக்கானா இப்ப படுங்க, குழந்தை போல தூக்கம் வரும். அடுத்தது உழைப்பு. உழைப்பு எல்லாம் இப்ப உழைப்பு கம்மியான எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்றோம், எந்த விஷயமும் வந்து உழைப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ உழைப்பு எப்படி அதிகப்படுத்திக்கிறது, அதுக்கு ஓகேங்க. நான் என்ன சொல்றேன், உழைச்சா எல்லா வியாதி குணமாகும்னு நான் சொல்றேன். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, தம்பி உழைச்சா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றியே, எங்க வீட்டு வேலைக்காரமா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏன் நோய் வருது? மேசனுக்கே நோய் வருது, மெய்டுக்கே நோய் வருது, வேலைக்காரங்களுக்கே நோய் வருது. நல்ல கேள்வி. அப்போ உழைச்சா எல்லா நோயும் குணமாகும்னா உழைப்பாளிகளுக்கு எந்த நோயும் வரக்கூடாது இல்லையா? அது என்னன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, ஓவரா உழைக்கிறாங்க.
அப்போ சூடு அதிகமாயிருது. நான் சொன்னேன் இல்லையா 37 degrees இருக்கணும்னு, 37 மேல போச்சுன்னா நோய் வந்துடும். சில பேர் ஓவரா உழைக்கிறாங்க, அதனால நோய் வருது. அவங்களுக்கு என்ன சிகிச்சை? சும்மா இருந்தா சரியா போய், ஐ மீன் சும்மா இருந்தா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சில பேர் 24 hours ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறது, ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு டிவி பார்த்து தூங்கி, ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சா சரியா போகும். அதாவதுங்க, நான் வந்து உழைங்கன்னு சொல்ல, உழைப்பை ஒழுங்குபடுத்துங்கள்னு சொல்றேங்க. யாரெல்லாம் அதிகமா உடலுக்கு வேலை தர்றாங்களோ அவங்க ரெஸ்ட் எடுத்தா குணமாயிருவாங்க. யாரெல்லாம் ரெஸ்ட்லயே இருக்கிறாங்களோ கொஞ்சம் வேலை செஞ்சா குணமாயிருவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ முதலாளிகள் என்ன பண்ணணும், பாவம்னு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்டே கொடுக்கறது இல்லைங்க, பாவம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அங்க பிரதர்சனம் பண்ணலாம், அடி பிரதர்சனம் பண்ணலாம், எதையாவது செஞ்சு உடம்பு ஆட்டணும். அப்போ யாரெல்லாம் உடம்புக்கு வேலையே இல்லையோ அவங்க ரெகுலராகவே கம்பல்சரி டெய்லி 1 hour வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ், யோகான்னு எதையாவது செய்யணும். செய்யறதே இல்லை. ஒரு கேள்வி, அந்த கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ வந்து நடந்தீங்கன்னா 10 minutes வந்து 40 calories பர்ன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 1200 calories பர்ன் பண்ணனா எனக்கு உடம்புல 1/2 kilo குறையும். இந்த மாதிரி பாடி ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த உழைப்பை யூஸ் பண்ணி கேலரிஸ் குறைக்கிறாங்களே, இது ஆரோக்கியமா? அப்படி அதிகப்படியான அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. நீங்க இந்த கேலரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா நான் கேக்குறேன், முதல்ல கேலரி சப்ஜெக்ட் எப்படின்னா, ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, இதுல எவ்வளவு கேலரினா எப்படி யாரு போய் கேப்பீங்க? யாரு கேக்குறக்கு ஆள் இல்ல, எங்க என்னமே கேப்பீங்க? ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, இட்லி எவ்வளவு கேலரி இருக்கு? அதுக்கு இப்படியே கூகுள்ல போயிட்டு இட்லி, சரி ஒரு இட்லியில் 400 calories போட்டிருக்கான். அடுத்த கேள்வி, இது வந்து பாரம்பரிய விதையா சாதாரண விதையா, புழுங்கரிசியா பச்சரிசியா, நேத்து வச்சிட்டுல இன்னைக்கு வச்சிட்டுலயா, ஆட்டினது யாரு, வீட்டுலயோ கடையிலயா, சோடா போட்டீங்களா இல்லையா, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கானா? இல்ல, ரொம்ப பேர் இப்ப கூட எங்க ஆபீஸ்ல கூட சாப்பிட்ட உடனே, இப்ப ஒரு பிரியாணி சாப்பிடறாங்கன்னா உடனே போயிட்டு அந்த பிரியாணில எத்தனை கலரி, ஐயோ 900 calories நான் சாப்பிட்டுட்டேன். பிரியாணில 900 calories எவனோ சொன்னா கூகுள்ல, அந்த பிரியாணி யாரு கடை பிரியாணி, இந்த கடையில வேற கலரி, அந்த கடையில உங்க வீட்டு பிரியாணியா, பாசுமதி அரிசியா, இல்ல 11-21 ஹைபிரிடா, பச்சரிசியா, புழுங்கரிசியா, தயாரிக்கும் போது தம் கட்டினாங்களா இல்லையா, வடிச்சாங்களா இல்லையா, நேத்து வச்சதா, பிரிட்ஜில் வச்சதா, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம 900 சிரிக்கிறதா, வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப டெக்னிக்கலா வாழ்றாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. ஜாலியா வாழணும். அதான் 5 கிளாஸ்ல இதெல்லாம் விளக்கமா சொல்லி கொடுத்துருவாங்க. சிம்பிளா சொல்றேன், கலோரி எல்லாம் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு முறை சாப்பிட்டா, பிரியாணி சாப்பிட்டீங்களா, எப்ப பசிக்குதோ கலோரி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறேன், பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? 10 இட்லி சாப்பிட்டீங்கல்ல, 10 இட்லியோட கலோரி தீந்தா மறுபடியும் பசிக்கும். ஏன் கணக்கு போட்டு உட்காந்துருக்கீங்க? பசி எடுத்தா சாப்பிட்டு போக வேண்டியதானே, இதான் விஷயம். காலைல சாப்பிட்டீங்களா, மதியம் ஏன் சாப்பிடுறீங்க, மதியம் பசிக்கலையில சாப்பிடாதீங்க, நைட்டு சாப்பிடுங்க, எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. புரிஞ்சுக்கங்க, கலோரி எல்லாம் நீங்க பர்ன் பண்ண வேண்டாம், அதுக்காக தனியா எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சாப்பிட்ட சாப்பாடு கலோரி பர்ன் ஆனாதான் புது பசி வரும். கான்செப்ட் அதே, புது பசி வந்து நைட்டு ஒரு சில பேருக்கு 11 பசி வரும், லேட்டா தூங்குறவங்களுக்கு நைட்டு 11 பசி வரும், இல்ல சில பேருக்கு வந்து மிட் நைட்ல புக் படிச்சுட்டு தூங்கும்போது ஒரு 3 திடீர்னு சாப்பிடுங்க, சாப்பிடலாம். ஆனா சில பேர் இப்போ மருத்துவர்கள் சொல்றது 8 மேல சாப்பிடக்கூடாது, 6 மணிக்குள்ள தம் அடிக்கிறதே இல்ல, யாருமே தண்ணி அடிக்கிறதே இல்ல, வேற எந்த காரியம் பண்றதே இல்ல. எங்க இதுக்கெல்லாம் டைம் பாக்கல, சாப்பிடறதுக்கு மட்டும் டைம் பாக்கணும். எப்ப வேணாலும் சாப்பிடுங்கல்ல, பசி எடுத்தா சாப்பிடணும். ஒருத்தர் 10 நைட்டு தம் அடிக்கிறான், ஒருத்தர் 11 தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் ரூல்ஸ் பேச முடியுதா? நீங்க சிம்பிள்ங்க, குழந்தை என்ன பண்ணும், ஒரு விலங்கு என்ன பண்ணும், அது பச்சா சாப்பிடும். நான் சொல்றேங்களே, நான் சொல்றது என்னன்னா, முதல்ல ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இங்க என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுது, அதை பண்ணுங்க. ஜெசி ஜெசின்னு சொல்லுதான்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க, புரிஞ்சுங்களா? நம்ம என்ன பண்றோம், இது என்ன சொல்லுது, நைட் 10 பசிக்குதா சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்றோம், பசிக்காதப்ப ரூல்ஸ் பிரகாரம் சாப்பிடுறோம், பசி எடுக்கும்போது ரூல்ஸ் பிரகாரம் சாப்பிடறது இல்லை. உடம்பு சொல்றதை மதிக்கிறதே இல்லைங்க. நான் நாளைக்கு கால 4 சாப்பிடுவேங்க, நைட்டு 12 சாப்பிடுவேங்க. நான் இங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு கார்ல போறேன், கார் போயிட்டே இருக்குது, 2 காலையில கப்ப கப்பான்னு பசிக்குது, கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், இல்ல பசிக்குது, நான் ஓட்டிட்டு கும்பிட்டு சாப்பிடுவேங்க. பசி எடுத்தா சாப்பிடணும், இதான கான்செப்ட். எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்னு ஜீரணம் ஆகுங்க, 6 மேல நோ கேலரிஸ் நோ, அப்படி அதான் சொல்றீங்களே. அவங்களை குறை சொல்லல, யாரோ சொன்னதை அப்படியே சொல்றாங்க. நான் வந்து யாரோ சொன்னதை சொல்ல மாட்டேன், நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்றேன். ரொம்ப முக்கியமானது அடுத்தது கடைசி இந்த 6th விஷயம், மனசு. இப்போ இன்னைக்கு பெரிய ஒரு வணிகமே வந்து மனசுல தான் பிரச்சனை இருக்கு, உடம்புல எந்த பிரச்சனையும் சொல்லி, எங்க பார்த்தாலும் தெரப்பிஸ், எங்க பார்த்தாலும் மைண்ட் ஆல்ஃபா மெடிடேஷன், நிறைய ஹிப்னாட்டிசம், இதை பத்தி நிறைய பசங்களும் படிக்க ஆரம்பிச்சு, தன்னார்வம் போய் படிக்கிறாங்க. ஸோ இது இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மனசுன்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவமா. ஸோ மனசு எந்த அளவுக்கு நம்ம உடல்ல, உடல்லையும் இந்த வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு அது வந்து முக்கியமானது? மனசு வந்துங்க, மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரே ஒரு ஐடியாங்க,
சும்மா இருந்தா ஒழுங்கா இருங்க, யாருமே சும்மா இல்லைங்க. எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கு. ஆமாங்க. இப்ப நான் ஒருத்தர் கேக்குறேன், நீங்க எப்ப சும்மா இருப்பீங்கன்னு கேக்குறேன். அவர் சொல்றாரு, நான் சும்மா இருக்கும் பொழுது டிவி பாத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க டிவி தான் பாத்துருக்கீங்க, சும்மா இல்ல. சரி, நீங்க சும்மா எப்ப இருப்பீங்க? நான் சும்மா இருக்கும்போது புக்கு படிப்பேங்க, அது புக்கு படிக்கிறது. நீங்க, நான் சும்மா இருக்கும்போது வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பேன், அது வாட்ஸ்அப் நோண்டுறது சும்மா இருக்கிறது. இல்லைங்க, சும்மா இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பேங்க, அது பேசுறதுங்க சும்மா இருக்கிறது. அப்ப யாருக்குமே சும்மா இருக்கிறது புரியலன்னு சொல்றேங்க. சும்மா இருக்கிறது என்ன தெரியுங்களா? செல்போன் பார்க்காம, டிவி பார்க்காம, புக்கு படிக்காம, யார்ட்டையும் பேசாம, எந்த வேலையும் பண்ணாம சும்மா உட்காந்துருக்கிறது. கண்ணை திறந்துருக்கலாம், கண்ணை மூடிக்கலாம், சும்மா உட்காந்துருக்கலாம். உடனே அடுத்த கேள்வி, சும்மா இருக்கும் பொழுது கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க, சும்மாவே இருக்க முடியல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சும்மா இருக்கும் பொழுது எதையுமே நினைக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா கேவீங்க, சும்மா இருக்கும் பொழுது புதுசா ஒரு விஷயத்த உள்ள போடக்கூடாதே தவிர இருக்கிற விஷயத்த ஒழுங்குபடுத்துறதா சும்மா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ரூம்ல அடைச்சிடுறேன் 1 hour, உள்ள ஒண்ணுமே இல்லை, டிவி இல்லை, பேப்பர்ல, இன்டர்நெட்ல ஒண்ணுமே இல்லை, தனியாள் ஜெயில் மாதிரி. பாத்ரூம் இருக்கு, வேணா யூரின் போலாம், மலம் போலாம், தண்ணி குடிச்சிடலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 hour சும்மா தான் இருப்பீங்க. அப்ப என்ன தெரியுமா, சும்மா இருக்கும் பொழுது அப்பதான் யோசிப்போம், நேத்து அந்த ஃப்ரெண்டோட சண்டை போட்டோமே, ஏன் போட்டோம், அடடா நம்ம மேலதான் தப்பு, சச்ச நம்ம வேற அவன் மேல கோபமா இருக்கணும்னு நீங்க தெரிஞ்ச தப்பெல்லாம் புரியிருக்கு, சும்மா தான் இருக்கணும். நான் வேற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன், ஜெர்மன் நாட்டுலதான் உலகத்திலேயே டெக்னாலஜி ஜாஸ்தி. நீங்க பாருங்க, ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னாவே சூப்பரா இருக்கும். ஜெர்மன் வந்து, ஜெர்மன்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இந்தியாவோட 50 times சம்பாதிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க சும்மா இருக்கிறாங்க. ஜெர்மன்ல வெள்ளிக்கிழமை நைட்டு 8 o'clock எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணிடுவாங்க. பிசினஸ் செல்போனை 2 SIM வச்சிருப்பாங்க, ஒன்னு பர்சனல் இன்னொரு பிசினஸ். பிசினஸ் ஆஃப் ஆயிரும், பர்சனல் இருக்கும். திங்கக்கிழமை காலையில 8 o'clock தான் பிசினஸ் ஆன் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் சன்னியார் வேலை செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கூலி தொழிலாளி நாளைக்கு சோத்துக்கே வழியிலாட்டி சன்னியர் வேலை செய்ய மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, சனி ஞாயிறு ரெஸ்ட் எல்லாத்துக்கும். அந்த 2 days சும்மா இருக்கும்போது அவங்க ஏன் தெரியுமா, இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பிசினஸ் பண்றாங்க. இவன் என்ன பண்ணா, பிசினஸ் போன ஆஃப் பண்ணிடுவான், வீட்டுல வந்து உட்காந்துக்குவான். 2 days பிசினஸே பண்ணாம இருக்கும் பொழுதுதான் யோசிப்பாங்களாமா, செவ்வாய்க்கிழமை ஒரு கிளைண்டோட சண்டை போட்டோம், ஏன் போட்டோம், அவன் லூசு அப்படி தோணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல இல்ல நாம தான் தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி லூசு கிட்ட நாம தான் அப்படின்னு சொல்லி, இந்த 5 days நடந்த நமது வாழ்க்கையில் நடந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம், ஒரு புது ஐடியா கூறுவோம். அப்ப அவன் என்ன பண்றாங்களாமா, அவங்க அடுத்த வாரம் போகும்போது அதே தப்பை செய்யறதே இல்லை. நம்ம 50 years ஒரே தப்பை செய்யறோம், ஏன்னா யாருமே சும்மா இருக்கிறதே இல்லை. நீங்க சும்மா இருந்து பாருங்க, மைண்ட் அப்படியே கண்ட்ரோலுக்கு இருக்குங்க. எனக்கு எங்க பாருங்க, நல்லா பெரிய பயிற்சி எல்லாம் பண்றதில்ல, எனக்கு சும்மா இருக்க தெரியுங்க. ரூம்லாம் விட வேண்டாம், நடு ரோட்ல எல்லா காரு பஸ் போகும்போது எவ்வளவு சும்மா இருக்க முடியும். சும்மா இருக்கிறது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாங்க. அப்ப மத்தவங்களுக்கு நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சும்மா இருக்கும்போது கிடைக்கிற சக்தி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு சும்மா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். சோ சும்மா இரு அப்படின்னு யூடியூப்ல பேசியிருக்கேன். அதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா, அந்த சும்மா இருக்கிற நேரம் தான் மனதை கண்ட்ரோல் பண்ற நேரம், நம்ம கண்ட்ரோல் பண்ண நேரம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சும்மா இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க, திடீர்னு டென்ஷன் ஆயிடுறீங்க, ஒரு ஞாபகம் வந்துருச்சு பிடிக்காத விஷயம், நம்ம என்ன பண்றோம், ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, சரி இந்த டென்ஷன் வந்து எப்படி வெளியே வருது, சரி நம்ம ஒரு புக்கு படிக்கலாம், இல்ல ஒரு டிவி பார்க்கலாம், பண்றோம், டைவர்ட் பண்ணிடுறோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு திட்டாரு, கோவம் வந்துருச்சா, நீங்க அப்படியே சும்மா இருந்து ஏன் திட்டினாரு, எது திட்டினாரு, பாருங்க கோவம் வந்துருச்சு, இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அதை ஹேண்டில் பண்ணி, ஓகே இனிமேல் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாது, இனிமேல் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து முடியறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதே இல்லைங்க. சும்மா இருக்கிறதுங்கிறது எப்போ ஒருத்தர் புரிஞ்சு போச்சோ அவர் ஞானிங்க. இதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. அப்போ மனதுங்கிறது ஒரு டப்பால தண்ணி இருக்கு, அழுக்கு தண்ணி, நீங்க போட்டு கலக்குனீங்கன்னா அழுக்காதான் இருக்கும். ஒண்ணுமே நம்ம சும்மா வச்சு செட்டில் ஆகுது இல்லையா. அந்த காலத்துல ஜெயில் ஏன் தெரியுமா வச்சாங்க, யாராவது தப்பு பண்ணா ஜெயில போட்டுருவாங்க, 3 months கடுங்காவல் தண்டனை. என்ன பண்ணுவாங்க, ஜெயில டிவி இல்ல, பேப்பர்ல, இன்டர்நெட் இல்ல, சாப்பாடு கொடுப்பாங்க, அதுவும் டைம் சாப்பாடு வரும், கக்கூஸ் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். நல்லா யோசிங்க. அப்ப 10 days ஒருத்தனை ஜெயில போட்ட உடனே அவன் அப்படியே யோசிச்சு நம்ம செஞ்ச தப்பு ரைட் எல்லாம் அவன் வந்து ஞானியாயிதான் வெளியே வருவான். எப்போ அவனை யார்ட்டையும் பேச விடாம பண்ணான். ஆனா இப்ப இருக்கிற ஜெயில எல்லாம் அங்க இருக்க சக கைதிகளோட பேச விட்டுறாங்க. இவங்க போய் நீ எப்படி கொலை பண்ண, அப்படி கொலை பண்ணி அப்படி போன, இப்படி தானே குத்துணும், எனக்கு தெரிஞ்சு வக்கீல் இருக்கா, காசு கொடுத்தா போதும்னு சொல்லி ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஜெயில பொறுத்த வரைக்கும் ஜெயில போட்டுட்டா அந்த குற்றவாளிய யாருகிட்டயுமே பேசாம 3 months இருந்தா போதுங்க. அவரை மாதிரி நல்லவர் உலகத்துல பார்க்க முடியாது. இதான் ஜெயில் செட்டப், இப்ப மாறி போச்சு. சோ ஜெயில் தான் சும்மா இருக்கிறது. நாம என்ன பண்ணணும், அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா இருக்கணும், அப்போ நம்ம மைண்ட் கிளியர் ஆகும். கடைசியா ஒரு பொது கேள்வி சார், இந்த நான்வெஜ் வெஜ்
டோட்டலா நான் வந்து இப்போ டோட்டலா நான்வெஜ் விட்டுட்டம்பான்னு சொல்றதே இன்னைக்கு ஒரு பெருமைக்குரிய சொல்லா இருக்கு. ஒரு பஃபே போனாலும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாப்பிட போனாலும் நான் நான்வெஜ் சாப்பிடறது இல்லை. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடறவங்களும் அவங்க பாக்குறாங்க, ஒண்ணுமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விடுங்கப்பா, இதெல்லாம் விட்டாதான் வந்து இதுவான்ற மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களே ஒரு தரம் பிரிச்சு அவங்கள ஒரு இதுவா பாக்குறது. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க எப்படிதான் விட்டுறதுனே தெரியல, அதனால ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி இதை விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறதுங்க. ஒருத்தர் சொல்லிட்டாரு நான்வெஜ் சாப்பிட்டா கெட்டதுன்னு, உங்களுக்கு நம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்ட நோய் வரும். கெட்டது நல்லதுன்னு நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதுதான் இந்த உலகம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா நோய் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடாதீங்க, அப்ப நோய் வரும். இன்னொருத்தர் நான்வெஜ் சாப்பிடறது கெட்டதுன்னு நினைக்கிறாரு, அவர் நோய் வராதுன்னு சொல்றாங்க. இங்க வேற மாதிரி சொல்றேன், சைனால சைனாக்காரன் கடல்ல கப்பலை மட்டும் தான் சாப்பிடல, ஆகாயத்துல பிளைட்ட மட்டும் தான் சாப்பிடல, நல்லா தான் இருக்கிறான் அவனு 150 வயசு. நான்வெஜ் சாப்பிடறதுனால நோயெல்லாம் வராதுங்க. நான்வெஜ் ஒழுங்கா சாப்பிட்டா வியாதி வராது, தப்பா சாப்பிட்டா வியாதி வரும். நீங்க தயிர் சாப்பாட தப்பா சாப்பிட்டா கேன்சர் வரும். நான் சொல்ற கான்செப்ட் இங்கேயும் பிரச்சனை இருக்கு. வெஜிடேரியனும் நான் என்ன சொல்றேன்னா, எதை சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிட்றோங்கிறதா முக்கியம், அதான் கிளாஸ். சோ நான்வெஜ்ஜை விட வெஜ் நல்லது, அதான் புரிஞ்சுக்கோங்க. வெஜ்ஜில் பிராணன் இருக்கு, நான்வெஜ்ல பிராணன் இல்லை, நமக்கு தேவை பிராணன். அது எனக்கு புரியப்போ நான் 8 மணி நேரம் கிளாஸ் நடத்துறேன், பேசிட்டு வரேன். நான் 8 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வந்து ஒரு வெஜ் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன்னா உடனே கழிச்சு பண் நல்லா தெரியுது. இது நான்வெஜ் சாப்பிட்டா தெரியாது. ஆக்சுவலி நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, நான் புரியிருக்கா சொல்றேன். அதாவது நான்வெஜ் வந்து பிராணன் இல்லை, வெஜ்ல பிராணன் இருக்கு இவ்வளவுதான். ஸோ நான்வெஜ்ஜை விட வெஜ் சிறந்தது, அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. நான்வெஜ் அவாய்ட் பண்றது நல்லது, நல்லது, உண்மையே நல்லது. ஆனா மத்தவங்களை அதை கமெண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு சாப்பிட்றிய அறிவு இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்கவுங்க அறிவு இல்லாம தான் உலகத்துல பிறந்தல வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லாம் அறிவு இல்லதான், அறிவு இருக்கும் அறிவு வரும், இது தப்புன்ற மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். யாரையும் அடுத்தவங்களை குறை சொல்லாம திட்டாம நான்வெஜ் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு மரியாதையா சொல்லணும். அதை கேவலமா பாக்குறதெல்லாம் ஒத்துக்க முடியும். ஆனா சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலே உடல்ல சில நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்டாதான் நோய் குணமாகுங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். இல்ல அசைவம் டோட்டலா விட்டுட்டோம்னா நிறைய நோய்கள் உள்ள வரும் அப்படின்னு ராங் கான்செப்ட் சொல்றாங்க. அப்படி அப்படி கான்செப்ட் எல்லாம் எங்க நான்வெஜ் சாப்பிட்டாவே நோய் குணமாகும் உங்களுக்கு, வெஜ் சாப்பிட்டா அதிகமா தானே குணமாகணும். சோ நான்வெஜ் தான் சிறந்தது, வெஜ் சிறந்தது இல்லைன்னு யாரு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு தியானம் யோகா பிராணம்னா தெரியாதவங்களா இருப்பாங்க. தியானம் யோகா எல்லாம் பண்ணிட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க வெஜ் சாப்பிடுங்க டிஃபரன்ஸ் தெரியும். நான்வெஜ் வெஜ்னு இல்லைங்க, நீங்க பிராணம் நல்லா தியானம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு உணவு வாயில வச்சாவே இது வேண்டான்னு சொல்லும், வெஜ்லயே அது உங்களுக்கு பிடிக்காது. நான் வேற மாதிரி சொல்றேங்க, நான் சொல்ற மாதிரி எல்லாம் யாரு ஃபாலோ பண்றீங்களோ நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், உணர்வீங்கன்னு சொல்லுவோம். அதனால ஒரு மனுஷன் பக்கத்துல வந்தாவே ராங் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவோம் உங்களுக்கு, அன்ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கு, இவ்வளவுதான். ஈஸி அன்ஈஸி தான் நல்லது கெட்டது. ஒரு உணவு கையில் எடுக்கும் பொழுதே வேண்டான்னு சொன்னா கெட்டது. ஆரம்பத்துல தான் இந்த யூடியூப் வெப்சைட் எல்லாம் பார்த்துட்டு டெக்னிக்கலா வாழணும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஏகாந்தமா வாழணும், உள்ளுர்னு சொல்லணும், இன்ட்யூஷன் சொல்லணும், அந்த இடத்துக்கு வரணும். ஸோ கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் ஆரோக்கியமா இருக்கலாம், வெஜ் சாப்பிட்டு நோய் வரும், பிரச்சனை சாப்பிட்ற முறை தான் சரியில்லை, அதைத்தான் ஒழுங்கு பண்ணும். ரொம்ப சுருக்கமாகவும் உங்கள் 5 நாள் கிளாஸு கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீடியோஸில் இருக்க எல்லா விஷயத்தையும் கன்சல்டேட் பண்ணி இதில் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது சார். எங்கள் தளத்துக்கு வந்தது நன்றி, ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன்.